Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah. Inna alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna Muhammadan 'abduhu wa rasuluhu ma ba'd. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربع يلام الله جل شأنه تعالى يبوتري بوغندي நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது செலவாத்தும் சலாமும் சொல்லி ஆரம்பிச்சுகின்றேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, கொரோனாவுக்கு பிறகு இப்போ தான் ஒவ்வொரு பள்ளி வாசல்லையும் பயான் நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை பொறுத்தளவில் அயில் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தந்தாங்க. இப்போ ஃபோனில் நான் சொல்கிற நேரம் கேட்டேன், இஸ்லாத்தின் பார்வையில் அறிவு அப்படின்னு பேசுவோமா, எப்படி பேசுவோம், இல்லை இல்மெண்டே பேசுவோம் என்றார்கள். இல்ம் என்று சொன்னால் நிஜமாக ஒரு பரந்த விரிந்த ஒரு தலைப்பு. ஏனென்றால் உலூமுல் குர்ஆன், குர்ஆனுடைய ஞானம், உலூமுல் ஹதீஸ், இல்முஸ் ஸாஆ, மறுமை நாள் சம்பந்தமான அறிவு, கிதாபுல் இல்ம் என்றே இமாம் புகாரி அவர்கள் இன்னும் பல இமாம்கள் அந்த மாதிரி பிரித்து பேசும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். அல்லாஹுடைய நல்லடியார்கள் இதில் ஒரு முக்கியமாக ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் பேசி முடிக்கலான்னு நினைக்கிறேன். அந்த ஆயத்து 10 நிமிடத்தில் முடிஞ்சால் 10 நிமிடத்தில் பயான் முடிஞ்சு. அந்த ஆயத்து எவ்வளோ நேரம் எடுக்கிறோமோ இன்ஷா அல்லாஹ் அந்த ஒரு ஆயத்தை மட்டும் இந்த சபையில் பேசலாம் என்று நினைக்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதாவது பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விடயத்தை சொன்னார்கள். என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாம் புகாரி அவங்க பதிவு செய்கிறாங்க, ரசூல்லா சொல்கிறாங்க இந்த உலகத்தில் இல்ம் தூக்கப்படும்ண்டாங்க ரசூலுல்லா. அனஸ் பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மறுமை நாள் நெருங்கிற நேரம் இல்ம் தூக்கப்படும் என்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமை நாள் நெருங்கிற நேரம் இல்ம் தூக்கப்படும், ஹதீஸில் இல்ம் என்று தான் வருது. இமாம் புகாரி அவர்கள் அந்த 80வது ஹதீஸ், இந்த ஹதீஸ், இந்த ஹதீஸை பொறுத்தளவில் இந்த ஹதீஸிலே என்ன வருவது என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது இன்ன மின் அஷராத்தி சாஅத்தி, அஷராத்து சா, மறுமை நாளுக்குரிய அடையாளங்களை ரசூல்லா சொல்கிற நேரம் சொல்கிறாங்க, ஐ யர்ஃபல் இல்மு, இல்ம் தூக்கப்படும்ண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மடமை, அதாவது மடமை இருக்கும், இல்ம் தூக்கப்படும். வயஷ்ரபுல் ஹம்ர், நன்றா நிறைய குடிப்பார்கள். வயல்ஹரு ஜினா, விபச்சாரம் அதிகரிக்கும் என்றாங்க. நான் கேட்குறேன், இல்ம் தூக்கப்படுமென்றால் நாம் இல்ம் என்று எதை பார்க்குறோம்? இல்ம் தூக்கப்படும் என்று தான் ஹதீஸில் வருவது. இதுக்கு விரிவுரை எழுதக்கூடிய ஃபத்துல் பாரியுடைய இமாம் அவர்கள் அது என்ன இல்ம் என்று விவரிக்கிறாங்க. இல்ம் தூக்கப்படும் என்றால் உங்கள் கல்வி எதை இல்மாக பார்க்க சொல்லுது இஸ்லாம்? இன்றைக்கு இல்ம் தூக்கப்பட்டிருக்கிறதா, மடமை பரவியிருக்கிறதா? முஸ்லீமுடைய பார்வையிலே ஓ இல்ம் தூக்கப்பட்டு மடமை பரவியிருக்கேன்னு சொல்லலாம். நிஜமாக உலகத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள உலகம் இல்லை. இன்றைக்கு எல்லாம் ஸ்பீடாச்சு. கையில் ஒரு அப்பை வச்சு நாம் போய் நடந்து எடுக்க தேவையில்லை, வீட்டில் இருந்து காலடிக்கு எதையும் கொண்டு வரலாம், அவ்வளோ ஸ்பீட். எதுக்கும் மெனக்கிட வேண்டிய தேவையில்லை, பணம் இருந்தால் எதுவும் காலடியில் கொண்டு வரலாம். நான் அதாவது பான் வாங்குறதுக்கு கடைக்கு போக வேண்டியவர் போகவே தேவையில்லை, வீட்டுக்கே கொண்டு வந்து தர்ற அளவுக்கு உலகம் முன்னேறி இருக்குது. இந்த முன்னேற்றம் இல்ம் இல்லையா? இதுக்கு பேர் அறிவில்லையா? இன்றைக்கு ஒரு 100-200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள அறிவும் இன்றைக்கு உள்ள அறிவை நாம் பார்த்தா எதை நீங்கள் அறிவாக பார்ப்பீங்க? உண்மையாக சொன்னால் அதிகமான முஸ்லீம்கள் கூட சொல்லுவாங்க, இன்றைக்கு உச்சக்கட்ட நிலைமையில் மனிதன் இருக்கிறான், டெக்னாலஜியில் எங்கேயோ பறந்து போகிறான்,
இதுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு இவ்வளோ வேகமாக இன்னொரு நாட்டுக்கு போக இயலாது, அந்த அளவுக்கு அறிவு வளர்ந்திருக்குது. இது இதில் எந்த சந்தேகமும் இல்லை, யாரும் விவாதிக்க மாட்டோம். அறிவு வளர்ந்திருக்குதா இல்லையான்னு கேட்டால் வளர்ந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த கம்ப்யூட்டர் இருக்கல, கம்ப்யூட்டர் யுகம், இந்த மாதிரியான ஃபோன்ஸ் இருக்கல, எவ்வளவோ வேலைகள் இதன் மூலமாக செய்கிறோம் என்று சொன்னால் அறிவு வளர்ந்திருக்குது. ஆனால் ரசூலுல்லாஹ் பேசுகிறார்கள், என்ன இல்ம் தூக்கப்படும் என்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மடமை இறக்கப்படும் அல்லது மடமை இருக்கும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ இல்ம் தூக்கப்படும் என்றால் எந்த இல்ம், எதை உங்கள் பிள்ளைகளுக்கும் நீங்களும் இல்மாக பார்க்கணும் என்பது தான் இன்றைக்கு தலைப்பு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் இதை பற்றி சொல்லவில்லை, அதாவது கம்ப்யூட்டர் கண்டுபிடிப்பதை பற்றி. அதை இஸ்லாம் இல்மாக பார்க்குதான்னு கேட்டால் அது ஒரு இல்ம். ஆனால் என் உரை முடிகிற நேரம் அது என்ன என்பதை நீங்கள் புரிவீர்கள். அது அறிவு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் அறிவாளியாக வாழணுமாக இருந்தால் ஒரு கன்செப்டை அவன் புரிந்திருக்கணும், குர்ஆனை அவன் புரிந்திருக்கணும். இல்லை என்றால் அவன் மடமையன் தான் என்பதை திருக்குர்ஆன் மிக அழகாக சொல்லுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனை பற்றி பேசுகிறான், அதாவது மிக சுருக்கமாக சூரா ஹதீத் 57 அத்தியாயம் 20 வசனத்தை தான் உங்களுக்கு முன்னாடி பேச பார்க்கிறேன். அல்லாஹ் இல்மை பற்றி நிறைய பேசுகிறான், அதில் ஒன்று துனியாவுடைய இல்ம். நானும் நீங்களும் இந்த துனியாவுக்கு வந்திருக்கிறோம், இந்த துனியாவை எப்படி பார்க்கணும் என்று அல்லாஹ் பேசுகிறான். அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத்து துனியா லஇபுன் அல்லாஹ் பேசுகிறான். இந்த துனியா விளையாட்டு என்கிறான் அல்லாஹ். வலஹுன் இது களியாட்டும், என்டர்டெயின்மெண்ட். இந்த துனியா என்பது ஒன்று விளையாட்டு, வலஹுன் அது என்டர்டெயின்மெண்ட் என்கிறான் அல்லாஹ். வஜீனத்துன் ஜீனான அலங்காரம், இந்த துனியா அலங்காரம் என்கிறான். உங்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் நீங்க என்ன பண்ணுவீங்க, பெருமைப்பட்டு கொள்ளும் இடம் என்கிறான். உங்களுடைய சொத்துகளையும் செல்வங்களையும் உங்க புள்ள குட்டிகளையும் அதிகப்படுத்தும் இடம், எனக்கு கூடையா உங்களுக்கு கூடையா என்று பார்க்கிற இடம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் துனியாவை பத்தி வரைவிலக்கணம் சொல்ற நேரம் என்ன வரைவிலக்கணம் சொல்றா, இது இப்படி இடம், நான் படைத்த இடம், நான் படைத்த இடம், இதில் இப்படி எல்லாம் இருக்குது. குர்ஆனில் நீங்கள் எந்த இடத்திலையும் பார்க்க மாட்டீங்க. மத்தாவுன் கலீல், மத்தாவுல் குரூர், ஏமாத்தத்துக்குரிய இடம் அப்பா. குர்ஆனிய வரைவிலக்கணும் என்ன, இது ஏமாத்தும், இது ஏமாத்தும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா துனியாவை உள்ள அழகா படைத்து விட்டு அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா, லஇபுன் வலஹுன் வஸீனதுன் வதஃபாஹுரன் பைனகும் வதகாஸுரும் ஃபில் அம்வாலி வல் அவலாத். அல்லாஹ் சொல்கிறான் என்ன, இந்த துனியா விளையாட்டு. அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்னு புரியுறீங்களா, விளையாட்டுன்னா என்ன, விளையாட்டுக்கு வரைவிலக்கணம் என்ன. ஒரு சின்ன பிள்ளை என் மகன் எடுத்துக்கொண்டால் விளையாட்டு, சின்னவரை பொறுத்தவரையில் அவருடைய உலகமே விளையாட்டு தான். நானும் நீங்கள் சின்ன காலத்தில் எங்களுக்கு எது விளையாடணும், என்ன விளையாடணும், ஒரு சின்ன ஏதாவது கிடைத்தால் கூட அதை உடைக்கிற வரைக்கும் அதை பார்த்து பார்த்து பார்த்துருப்போம். அதை எப்போ விளையாடுறது, இதுதான் விளையாட்டுண்டா. அவருக்கு அர்த்தம் தெரியாது, ஆனால் அதை எடுத்து ஏதோ ஓட்டி பார்த்து ஒரு காரண்டா ஓட்டணும், ஒரு பொம்மைண்டா தாளாட்டணும், இந்த மாதிரி பிள்ளைகள் விளையாடும். அந்த பிள்ளை கொஞ்சம் பெருசானதுக்கு பிறகு அதுக்கே அது வேடிக்கையாக இருக்கும். ஓ, நான் தான் விளையாடணா, நான் ஒரு சின்ன பிள்ளை, ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல ஒரு பிள்ளை, அதாவது ரொம்ப அந்த வயசை விட கூர்மை. அந்த பிள்ளையோட நான் பேசிட்டு இருக்கிறேன், சின்ன ஒரு பிள்ளை. அப்போ ஏன் கல்வி சொல்லுது இந்த புள்ள டாக்டராக கூடிய வாய்ப்புகள் அதிகம், படிச்சுட்டுண்டா சயின்ஸ் ஃபீல்டில் போனால் ரொம்ப அந்த மாதிரி ஒரு கூர்மை, ஐக்யூ ரொம்ப கூட. அந்த பிள்ளையோட கேட்குறேன், 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்குது அந்த பிள்ளையோட நான் பேசுகிறேன், 3 லாங்குவேஜும் பேசும் அந்த பிள்ளை. அப்போ அந்த பிள்ளையோட பேசுகிற நேரம் அதுக்கு கேட்குறேன், அப்போ விளையாடுற இடங்கள்லாம் சொல்லுது அந்த பிள்ளை, சில பேர்களை சொல்லி இங்கெல்லாம் போய் நான் விளையாடுவேன். இப்போ கொழும்புக்குள்ளெல்லாம் விளையாட்டு அரங்கங்கள் உள்ளக்குள்ளே ஏர் கண்டிஷன் பண்ணி அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கிறாங்களே, அந்த மாதிரி விளையாட்டு இடங்கள்லாம் சொல்லுது. அந்த பிள்ளைகிட்ட கேட்குறேன், நீங்கள் டாக்டராக என்ன ஆகுவீங்க, நான் டாக்டர் ஆக வேண்டது இன்ஷால்லா, டாக்டர் ஆனாமா நிறைய வெஹிக்கல்லாம் வரும், உங்கள்கிட்ட நிறைய பேர் மருந்தெடுக்கலாம் வருவாங்க, அப்போ எப்படி விளையாடுறதுன்னு கேட்குறேன். ஓ, என்ன பண்ணுவோம் தெரியுமா, காரில் போய் அங்கே விளையாடிட்டு அதுக்கு பிறகு போய் மருந்து கொடுப்பேன். அந்த புள்ளவுடைய வாழ்க்கை உலகம் எப்படி இருக்குதுண்டா, அது அந்த வட்ட வரையில் தான் திங்க் பண்ணும், அதை தாண்டி சிந்திக்காது. அதோடைய அறிவு என்ன, நான் டாக்டர் ஆகிறதெல்லாம் விளையாட போகிறதுக்கு, அப்போ எனக்கு நிறைய விளையாடலாம், நிறைய பணம் வரும், நிறைய கொடுத்து விளையாடலாம். அந்த புள்ளை அதுதான் அந்த புள்ளை சிந்திக்குது. அல்லாஹு ஜல்ல ஷானுஹு அந்த வாய்ப்பை அந்த புள்ளைக்கு கொடுத்தால் அப்படி தானே டாக்டர் விளையாடுவாங்க. நான் கேட்குறேன்,
டாக்டர் இப்படி விளையாட மாட்டாங்களேம்மா, அந்த மாதிரிலாம் விளையாட போக மாட்டாங்களே. அந்த பிள்ளையோட சாதாரணமாக பேசுகிற நேரம், அந்த பிள்ளை எவ்வளோதான் ஐக்கியூவில் அந்த வயசு பிள்ளைங்களோட கூடி இருந்தாலும் அந்த உலகத்தை விட்டும் அந்த பிள்ளைக்கு வரையலாது. அந்த உலகம்தான் அந்த பிள்ளைக்குடைய உலகம். எவ்வளவு அறிவு கூர்மையாக இருந்தாலும் ஒரு கடையில் ஒரு பொருளை வாங்கி கேட்குது, வாப்பா எனக்கு அதை வாங்கித்தாங்கண்டு, அந்த பொருளை கொடுத்து இதை உடைக்காதீங்க வீட்டு வரைக்கும் வாங்கன்னு வாகனத்தில் எடுத்து போனால், அதை எடுத்து பார்க்கறது, அதை மோந்து பார்க்கறது, அதை உடைக்க ட்ரை பண்ணுறது, எப்படி சரி அந்த பொருளை கையில் எடுக்கும் வரைக்கும் அந்த புள்ள அமைதியாகாது. ஏன், அந்த புள்ளையுடைய முழு உலகமும் அந்த பொருளோட தான் தங்கியிருக்கு. அது கங்காள பேசுகிறார்களா, கதைக்கிறார்களா, விருந்து கொடுக்குறாங்களா, வீட்டுக்கு ஆள் வர்றாங்களா, அது தேவையில்லை. வாங்கி கொடுத்த பொருள் என்னவோ அதை உடைக்கும் வரைக்கும் வேற எதையும் கவனம் தவறாமல் அந்த புள்ளை செய்யும். இதுக்கு பேர் விளையாட்டு. அல்லாஹ் குர்ஆனுக்கு வைக்கிற பேர் என்ன? லைப். நீங்கள் விளையாடுறீங்க. என்ன விளையாட்டுன்னா, கொஞ்சம் காலத்துக்கு பிறகு நீங்கள் செஞ்சதை பார்த்து நீங்கள் சிரிப்பீங்க, ஓ நான் தானா இது செஞ்சேன். இதே மாதிரி நீங்கள் துனியாவை பார்த்து ஆகிராவில் இது லைப் என்பீர்கள், ஓ இதுதானா நான் நினச்சேன், இப்படியா பண்ணினேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வரைவிலக்கணத்தை போறான், லஈபுன். அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வலஹுன். சூரா ஹதீதுடைய அடுத்த விளக்கம், வலஹுன். துனியா என்பது விளையாட்டு. விளையாட்டை தாண்டிய பிறகு களியாட்டு, என்டர்டெயின்மெண்ட். ஒரு சின்ன குழந்தை விளையாடும், அதுக்கு பிறகு சில விளையாட்டுகளை விட அந்த குழந்தை என்டர்டெயின்மெண்ட் ஆசைப்படும். இப்போ உங்களை பொறுத்தல நீங்கள் நாலு பேர் கதைச்சிட்டு இருக்கிறது சந்தோஷமா நினைப்பீங்க, படம் பார்ப்பார்கள், கதை பார்ப்பார்கள். சில பிள்ளைகளை பொறுத்தளவில் அவர்கள் எடுத்து டிவியில் விளையாடுவாங்க அல்லது ஃபோனில் ஏதோ பார்த்துட்டு இருப்பாங்க. பொழுதுபோக்கு. அல்லாஹ் சொல்கிறான், துனியாண்டா வலஹுன், அதாவது லைப். விளையாட்டை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு போக்கில் விளையாட்டு மட்டும் குழந்தையோடு இருக்காது, விளையாட்டோட சேர்த்து இன்னும் ஏதாவது நாலு பேர் விளையாடுற நேரம் அதை பார்க்கறது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஏதோ ஒரு கதையை பார்த்து கொண்டிருக்கிறது இன்ட்ரெஸ்ட், ஒரு படத்தை பார்க்கறது இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி ஒரு புள்ளையுடைய வாழ்க்கை அடுத்த ஸ்டேஜுக்கு போற நேரம் வலஹுன். அடுத்தது அல்லாஹ் சொல்றான், அடுத்த ஸ்டேஜ் என்ன? வஸீனத்துன். இதையும் தாண்டியதுக்கு பிறகு சின்ன வயசுல என்ன உடுத்தோன்னு தெரியாது, ட்ரௌசருக்கு ஷர்ட் மச்சான்னு தெரியாது, பொம்பளை புள்ள என்ன உடுத்தாங்கன்னு தெரியாது. வஸீனத்துன். உங்க ஸ்டேஜ் அடுத்தது தாண்டியதுக்கு பிறகு ரோட்ல உள்ள எந்த கிளாஸையும் விட்டு வைக்க மாட்டான். கொண்ட சரியா, அது சரியா தான் இருக்குதா, நாலு தடவை ஷர்ட்டை உள்ளே போட்டு பார்ப்பாங்க. இப்போ எங்கள் ஆஃபீஸில் ரெண்டாம் மாடலில் நான் இருப்பேன், மூணாம் மாடலில் காலேஜ் நடக்குது. ஒரு பிளாக் கலர், அதாவது கிளாஸ் போட்டிருக்கிறாங்க, டின்டட் பண்ண கிளாஸ், நான் உள்ளக்குள்ளே இருப்பேன். நிறைய பேருக்கு தெரியாது நான் இருக்கிறேன். ஆனால் வார வார பொடிய மார்க்களும் மற்ற பிள்ளைகளும் அந்த கிளாஸில் சரி செஞ்சுட்டு தான் கிளாஸுக்குள்ளே போவாங்க. எனக்கு உள்ளே இருந்து சிரிப்பு. அது ஒரு செலவோன் மாதிரி, அந்த கிளாஸில் தன்னை கொண்டையை செய்கிறதும் தன்னை ட்ரெஸ்ஸை பண்ணுறதையும். ஒரு சின்ன பையன் ஒன்றாம் ஆண்டு ரெண்டாம் ஆண்டு என்றைக்காவது ட்ரெஸ்ஸை கவனிச்சிருப்பானா? இங்கால ஒரு இங்க் பட்டிருக்கும், அங்கால ஏதாவது கிழிஞ்சிருக்க, அவன் கணக்கே எடுக்கல. உலக வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜ் தாண்டின உடனே 13-14 வயதுகள் ஆகிற நேரம் ஜீனத்துன், தன் அலங்காரத்தை பற்றி நிறைய கவனிப்பாங்க. இன்றைக்கு உலகத்தில் யாரோ ஒரு சகோதரனுக்கு சொன்னார், காஸ்மெட்டிக், அதாவது வெளிநாட்டிலேருந்து காஸ்மெட்டிக் டிமாண்ட் ஆகிருக்குது, முகத்துக்கு பூசுறது, அதெல்லாம் பூசலாம், பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, டிமாண்ட் ஆகிடுச்சு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், இது இதுக்கு மேல் டிமாண்ட் ஆனால் சில பேர் தற்கொலை செஞ்சு செத்துருவாங்க. ஏன்னா நெஜம் கலர் விளங்கிற உலகத்துக்கு அவ்வளவு காஸ்மெட்டிக் அழுகிதே. வஸீனத்துன். ஒரு காலத்தில் நீங்கள் என்ன உடுத்தீங்க, கொண்ட வெட்டுன்னு வீட்டில் இழுத்து போய் சலூனில் போடணும், அதுவும் அழுது அழுது மூக்க வடிச்சிட்டு கொண்டே வெட்டிட்டு வருவான். ஆனால் இன்னொரு காலம் வரும், அது எப்படி வெட்டணுமோ அதை நீங்கள் பிளான் பண்ணிங்க, ஊடு கட்டுற மாதிரி இப்படி போட்டு அப்படி போட்டு அதை டிசைன் பண்ணி அதுக்கு அதாவது பல மணித்தியாலங்கள் செலவழிக்கிறாங்க. ஜீனா. அடுத்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அடுத்தது என்ன? துனியாவுடைய அடுத்த ஸ்டேஜுக்கு அவர் போறாரு. அடுத்த ஸ்டேஜ் ஆகிற நேரம் ஜீனா தாண்டி உங்களுக்கு மத்தியில் பெருமை அடிக்கிறது. ஒரு ஊட கட்டிடுவான், கெட்டிட்டு நாலு பேரை கூப்பிட்டு, இதான் வாஷ்ரூம், இதான் லக்ஸரி செட். ஆனால் வந்தவனுக்கு அவன் டாய்லெட்டை பார்க்க தேவையே இருக்காது, இந்த டாய்லெட் இவன் காட்டுவான். சாதாரணமாக வர்றவர் போறவருக்கெல்லாம் நான் கெட்டிய ஊடு ஏன் பெருமை பாராட்டுவதற்கு, அதை விட பெஸ்ட். ஏன்னதான் நம்பர் 1 லெவல், இது புதிய மாடல். ஒரு மனிதன் கெட்டுவது தப்புன்னு நான் சொல்லவில்லை, அதனால் ஒரு பெருமை உருவாகுவது தப்பு. வத்த ஃபாஹுருன் பைனக்கும். இப்போ உங்களுக்கு எது பெருசு, நானா நீயா? நாலு வாஷ்ரூம் அடிச்ச நாலும் நாலு விதம் அண்டுவான், இது 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 இப்படி, இந்த கிளாஸ் இப்படி.
Allah would in a lady early perumai adipadin kendaning potipodi la sola. What the fahurun bainakum? What the kathurun? Allah, what the kathurun fil amwali? Well, auladi added the stage. Adi cut at the stage in Yenina. Now purchase angapati in a ting a banandi in a kunjabodu. In the mother in Ingle Kurti Vigilungudi Sotai. Will aulad. Pullegal Ilandal, Yepudio Pullegal petted to Pyramid, Pulla petted by the Patisalam Tapahasolavili, Allah Suram Ada Auladical, Pullegal, Porti Porti Peruagil, Indican and the Ada Adi Pokonjan, Trent Mariki, Anal, in a canal ambula, yet to Pombula, Ada and the Karatal Ambula and Soluargil, in the Pullegalim, Sotugalim, Aditi, or Mani the Nukula Unarvene, Inondavenum, at the Pullegale Varo. Adat itu adalah baru, sotte lagi baru. Inon tu bandam. Ipana Allah mukhyaman pointe ke soldram. Ini velham mula ke walki endram. Ini velakirat ke Subhana Rabbi, Subhanallah. Allah orang adpudaman orang udaranam soldram. Orang teacher, enna perdalan orang teacher. Orang teacher best teacher ayirikinu marnda. Student, yllar kuare mari padichukur kevelad. Awer edukkira examples, awer edukkira udaranam nam padam. Over pulley, over level lirikum. Or teacher kada sollonum, or teacher udar nangal edukkanum. Udar nangal edukkira neram, andan dariu mattathila ulla pulleygal adai adai absorb pannuvaanga, urinjukolluvaanga. Eppadi, avar andu udaranathai edukkira vidathile, or visayatha solluvadhukku moondu udaranam. Paditha pulla first udaranathai purinjirum. Rendavathu pulla andha matha example paakkum. Idhu or teacherukku theva. Subhanallah, or periya point Allah ore or ayathila mudippaan. Aduhum acharya mananda, in the Quran, adu kendu no oru ayatik palap pakkengal elu varil tafsir. Oru imama, yellar yelado kudi avaril yelado kunde poval avvalu pokkisathai Allah idu kulla vaithirikkiran. Allah paadathai nadathuran. Periya alavukku pakkam pakkamaga paadam nadathavillai Allah. Allah enna solran theriyuma? Kamathali ghaisin engiran Allah. Kamathali ghaisin. Quranil naan sollirikkiren. Allah orang warta itu yang terdetal adil adi sayam rikirad. Anja adi sayam over warta ilum kurwanil rikirad. Kamatheli mataran Allah sula malai, mana payah barangnya. Anja malai Allah ina sula kamatheli gaisin, gaisin da or vivasai or malai yadir papa. Abar malai yadir papa matar porutamana malai yadir papa. Kunci kunci malak kudi tenda bengge. Ada awi sila kalanggal malak kudum. Berapa panu angkana nila. Tu angkat, tu ina, tiga masa nello, tiga masa nello, abdulah iri kiri, dua masa, nello tu ina orang ni, malak kalan kunci kunci nalla ida boleh ni, enna perlu angkat, anda time allah kawan cipadde, anda nello tu angkat, ye anda nello tu angkat, arwade kunci late tak angkat, seasona padde na sey angkat, adik pergi enna perlu angkat, ila awasserama arwade sey rumna, anda nello tu angkat, dua masa, ye anda alinjera kuda den badik kage. Malay varumu melu, malay kudu dalam bandalam percinah, malay varatim percinah. Allah solan kamatheli gaisin, gaisin itu porutamaan malay. Or manille, or vidya porta itu molekiratikendu porutamaan or malay melu. Porutte mila na seturu. Nang rende pendol kurikimna rende dam. Yaran urain kuricitona kada muricita. Mereka jad marinda agir kelam, anal aduun kudi na setu peru. Allah solra. Kemudian gaisin, ajaibul kufar nabatuhu. Wanda malu payi di ajaiban gran. Wewasaya itu patah, anda wala cila patah, aceriya pernah. Wewasaya aceriya pernah, anda wewasaya anda nelayan patah. Semua mulut cendamari pasca pasel anda baru itu. Ini lah ajaiban Allah payah pernah. Enak orang wewasaya orang pesina itu orang lu kupuri. Inge ulah orang lu yahar wewasaya erike matinge. Nana orang wewasaya allah. Anak wewasaya udah unarib gelna nereyah pelagi purunjerikiran, pesi purunjerikiran. Wewasaya itu ipati nereyah pesu anggal tiket anggal inna percina. Yenan Allah udah naledi argle, wewasaya enggal amari ille. Enggal ke day by day profit account kuandarlam. Enggal ke day by day awar merikide. Or wewasaya ikutik or waridatika madh sambalam edukurunggal madhatila kadacur. Or wewasaya waridatil rendu naatkel tan, adavu rendu edenggal lada amun kiswarum. Selavela aduh malai bandal, wadat dikhe, orang murai sambadi padil wadat dikhe, otanum. Apa lalu bayangkara mana de?
அவன் நட்ட ஒவ்வொரு நிமிடமும் பயந்து பயந்து நட்டுவான். மழை கூடிருமா மழை வராமுற்றுமாண்டு. மழையை அல்லாஹ் எடுத்தால் அவன் நடுங்குவது எனக்கும் உங்களுக்கும் புரியாது பெரியவர்களே. ஒரு வருடத்துக்குரிய தயாரிப்பு அந்த ஒரு அதாவது ஒரு தடவையில் தான் அவன் எடுக்கணும். அதுதான் இது. இன்றைக்கு நிறைய பேர் பார்ட் டைமாக தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த காலத்தில் அப்படி விவசாயம் பண்ண கஷ்டம்னால. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அந்த காலத்து விவசாயியை அல்லாஹ் சொல்கிறான், என்ன நடக்குது உங்களுக்கு மழை அனுப்பல, கல் மாறி அனுப்பல, வேற மலைகள் அனுப்பல, ரைஸ் தேவையான பொருத்தமான மலை அனுப்பியாச்சு. ஆஜபல் குஃபார் நபாத்து அந்த ஆச்சரியப்படுறாண்ட என்ன அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த பச்சையை கண்டா ஒரு வருடத்தின் உணவு அவனுக்கு தயாராக்கப்பட்ட வெற்றியோடு சிரிப்பான், சந்தோஷப்படுவான். அவன் லட்சியத்தை அடைஞ்சிட்டான் அர்த்தம். இது எந்த ஜாப்லையும் கிடைக்காத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதில் கிடைக்கும். ஒரு அதாவது அவன் போட்டது அவனுக்கு முளைக்கிற நேரம் முளைக்குமா இல்லையா, அறுவடை குறையுமா குறையாதா துடிச்சிட்டு இருப்பான். நிறைய கனவுகள் தெரியும் அந்த நாட்கள் அவனுக்கு ரொம்ப தேவையாக இருக்கும். அந்த நேரத்தில் பாருங்கள் எல்லாம் சொல்கிறான் அந்த விளைச்சலை பார்த்த ஆச்சரியப்படுற நேரம் சும்மையோ. பிறகு அது என்ன ஆகுது, அது அவ்வளவும் அசடா போகுது. அது அவ்வளவும் அந்த அப்படியே அவன் பார்த்துட்டு இருக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், நீர் நீங்க பார்ப்பீங்க என்ன மஞ்சளா பார்ப்பீங்க. அது ஒரு ரம்புட்டங்க எடுப்போம் அல்லது நெல் எடுப்போம், ஒரு லெவல் தாண்டா நெல் கொட்டிடும். இப்போ கொட்டின நெல் எடுக்க மெஷின் கண்டுபிடிச்சிருக்கிறான். அல்லது நெல் உளுந்துடும் கீழே அந்த டைம் அவ்வளவு செஞ்சு மழையெல்லாம் வந்தாலும் அறுவடை டைமுக்கு செய்யாம விட்டோம்னா அது கீழே உளுந்துடும். மாங்காய் மரத்தில் எல்லாம் மாங்காய் டைமுக்கு ஒழுங்காக இல்லை அது அவ்வளோ அவிஞ்சு போயிடும். அல்லாஹ் சொல்கிறான் அது அழுக்காகி அது அப்படியே என்ன ஆகுது லெவல் தாண்டி போகுது. ஃபத்தராகும் முஸ்ஃபர்ரன் நீர் பார்க்கிறீர் அது அப்படியே மஞ்சள் ஆகுது. எதை ஆச்சரியப்பட்டானோ எதை துடிச்சானோ எது நடக்கணுமெண்டானோ அது அவன் கண்ணு முன்னாடி நடக்கிற நேரம் அடுத்த கட்டம் அது அவன் அறுவடை செய்ய முன்னாடி அது அப்படியே இதாகி கண்ணு முன்னாடி மஞ்சள் ஆகுது. மஞ்சள் ஆகிற நேரம் தும்மைய கூணுமா பிறகு அது குப்பையாக மாறுதுன்றான் எல்லாம் குப்பையாக மாறுது. ரம்புட்டங்கா மரத்தில் வர சீசனில் வந்த காய்களை நீங்கள் பிக்காமட்டிங்கன்னா குப்பை யாருக்கும் சாப்பிடலாது. வௌவால் கடிச்சிருக்கும் நாலு விஷயம் கீழே உளுந்திருக்கும் சாப்பிட முடியாம குப்பையா போயிரும். சும்மையா கூணுமா அல்லாஹ் சொல்றான் என்னன்னு அர்த்தம் விளங்குது உங்களுக்கு. இதுதான் துனியாவுடைய வாழ்க்கைன்றான். என்ன நிறைய விஷயங்கள் நீங்க தாக்கட் பண்ணி போவீங்க அது இல்ல வாழ்க்கைங்கிறான் அல்லாஹ். நீங்க ஒரு வீடை கட்டுவீங்க திகாரியில் உங்க வீட்டை அடிக்க வீடே இருக்காது. ஒரு ரெண்டு வருடங்கள் தாண்டும் நீங்க போட்ட வாஷ்ரூம் அதை விட ஒரு வாஷ்ரூம் இருக்காது. என்ன அது மஞ்சளா மாறிடும் என்றானே அல்லாஹ். பச்சை பசையில் இருந்தது உங்க வீடு ஆல் ஃபேஷனா மாறிடும். இப்போ உங்க கல்புக்கு அது மஞ்சளா தெரியும். இப்போ பச்சை இல்லை. கெட்ட நேரம் நீங்க ஆச்சரியப்பட்டு கெட்டினது கெட்டி முடிஞ்சு ஒரு ஆண்டுல இது எக்ஸ்பயர்ட் ஆகிரும். காரை வாங்குற நேரம் துடிச்சு போவோம் ஆஜபல் குஃபார் மாறி ஓ இது வேணும் 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 என்று பல நாட்கள் கனவு ஜாமத்தில் எலும்பி நான் அந்த காரை வாங்க போறேன்டெல்லாம் எலும்பி சொன்னவங்க இருக்கிறாங்க. என்னோட ஒரு கவுன்சிலிங்க்கு வந்த ஒரு வைஃப் சொல்றாங்க என்ன திடீரென்று எலும்பு போறான் அந்த கார் வாங்கணும். அந்த அளவுக்கு பைத்தியமாகற அளவுக்கு வாகனத்தை ஆசை வைத்தார்கள். இந்த உலகத்தில் எதை ஆசை வைப்பாங்க, ஓ நான் அந்த போனை வாங்கணும். அதை விட ஒன்றுமே இல்லை அடுத்து என்ன படமோ அந்த படத்துக்கு முன்னாடி போய் நிற்கணும். இளைஞர்கள்ட்ட போய் கேளுங்க துன்யாவுடைய வாழ்க்கையில லட்சியம் என்ன, அடுத்த வார படத்தில் முன்னாடி நிற்கணும். ஓகேதா அந்த எந்த அளவுக்கு சீரழிந்து விட்டார்ன்றா இன்றைக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் செத்து போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே முடிந்தால் ஜனாசாவும் தொழுவித்து அடக்கம் செய்வார்கள் போல. அந்த அளவுக்கு வருகிற நேரம் சகோதரர் கால் பண்ணி சொல்கிறாரு கொஞ்சம் சொல்லிருங்க ஏண்டா அவருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் ஒன்று வந்துச்சான். ஒரு சகோதரர் எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு துவா கேட்குறாராம், யாழ்லா இஸ்லாமிய பாட்டும் பாட்டிருக்கிறாரு இஸ்லாமிய பாட்டும் படிச்சிருக்கிறாரு யாழ்லா அதுக்காவது சொர்க்கத்தை கொடுத்துரு யாழ்லா சுபஹான் அல்லாஹ். இல்ம் தூக்கப்படும் என்பதற்கு நேரடியான ஆதாரம். இல்ம் என்றால் என்ன, அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் செத்துட்டாரு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே செத்தவரை என்னமோ 16 ஏக்கர்ல என்னமோ அடக்குறாங்களாம் அப்படி ஒரு கதையும் போச்சு. ஏ அவ்வளோ பெரிய ஆள் பக்கத்தில் எவனும் வரக்கூடாது தன்னந்தனியாக நிற்கணுமா. அது இன்னொரு பக்கம் பெருமையை பாருங்கள்
What the Fahur set to the Kupara Perme allowed in nearly. What the Fahur and Bainokum Allah Sura, Kanna Toron to Parangil, Allah would a two the Renasonargil, Udo Ilai Allah Basiratin, Pika Telivana Parvi would Allah in Pakam Nabiye, Yene, Alinge, Allah in Pakam Rasulullah Telivana Parvi would Ali Targil. In the Genachi, SP Bala Supermanitik Jenna Vikunliala, Hidayat the Kudung and Walter Time Kekala, Hidayat the Kudung and Kekala. Jenna Kurunge, Islamia Padal Paditara. Allah would relate Argale, Nandraha Partukulungal, Allah Yendasuranda, and the Malay Yeda Avan Tudich Santosama Partano, Adi Avan Kandamunadi Nangal Avan Kupayanila the Laha Martinal, Martina, Al Kupra Manjala, Pai Kupayahapur, Yeda Avan Kupermodio, Adan Chinapulik, Owanda Havarumpo, Inam Alamu Arindukulungal, and Namal Hayatu Dunia. Dunia would have Valkilla Ibun, Ada Valatan Allah. In the Valati, pull a kail toys of Kudutu, what a name? Papa Vodaka Kuda the Raja, Idipamana Kudari, Kavanama Pakun remote car, Muartia Nurua. What a Chirakuda the Raja, and the Paddy Editha Ninjil Arat Anaturua. In Papa Bangitan, the Cape of the Kietunional, are the waiting Leninde and the Kadil of Pornaramalan Kati Kudutal. என்னாச்சி வீட்டுக்கு போய் அதை கவனமாக பிரிப்பான் அது மோந்து கொள்வான் ரெண்டு நாள் மூணாவது நாள் எங்க பாப்பா வாங்கி தந்த ரிமோட் காரண்டா அத காணல்ல நீங்க வாங்கி தந்தீங்களான்னு கேக்குற அளவுக்கு மறந்துடுவான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே கொஞ்ச நாளைக்கு அது டாய்ஸ் பாஸ்கெட்ல இருக்கும் அதுல உள்ள பார்ட்ஸ் கலண்டு காணாமல் போய் இருக்கும் இன்ன கொஞ்ச நாளில அது காணாமல் ஹதாமா குப்பையாக மாறி இருக்கும் அந்த டாய் அவன் முன்னாடி மஞ்சளாக போச்சு ஒரு நாள் அவனுக்கு ஆச்சரியமூட்ட கூடியதாக இருந்துச்சு அது ரெண்டு மூணு நாட்களில் அவனுக்கு அது ஆல் டாய்ஸா போச்சு இன்னொண்டை நோக்கி அவன் போகிறான் இது துன்யான்கிறான் அல்லாஹ் துன்யாண்டா என்ன ஒண்டு முடிய ஒண்டு ஒண்டு முடிய ஒண்டு இன்றைக்கு இந்த வீடை கட்டினால் நாளைக்கு இந்த வாஷ்ரூம் அல்ல இங்கிலீஷ் பேட்டர்ன்ல வேற டைப்ல வாஷ்ரூம் ஏன் இது ஆல் ஃபேஷன் வாட் ஆர் யூ தே வாட் தி ஃபாஹரூன் இதை மாறி 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 நீங்கள் செய்வீர்கள் என்ன முடிவு முடிவே என்ன அல்லாஹ் உடையார்களே அல்லாஹ் சொல்ல லைபுன் நீங்க விளையாடுறீங்க துனியா என்பது ஒரு விளையாட்டு வலஹூன் அல்லாஹ் உடைய நல்லடியார்களே அடுத்து என்ன என்டர்டெயின்மென்ட் என்டர்டெயின்மென்ட்டும் அப்படித்தான் இன்றைக்கு ஒரு படம் வந்தால் அதை பார்ப்போம் அதுதான் அவன பார்த்து முன் சீட்ல நிக்கணுமா பிளாக்ல டிக்கெட் வாங்கணுமா எவ்வளவு மணித்தியாலம் போலில நிக்கணுமா நிப்பான் அதே படம் நாளைக்கு அவனுக்கு மஞ்சளா போய்விடும் அல்லாஹ் சொல்ல ஃபத்தராஹு முஸ்ஃபர்ரா அது அப்படியே மஞ்சளாக போய்விடும் அந்த படத்தை தூக்கி குப்பையில போட்டு புதிய படத்தை நடிக்கணுமா அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எதுவும் உங்களை திருப்திப்படுத்தாது தான் போய் நான் உங்களுக்கு சொல்றேன் வல்லாஹி துனியாவை பத்தி இல்ம் ஒரு மூமினுக்கு இருக்கணும் பெரியவர்களே உங்கள் மனைவிக்கு இருக்கணும் உங்கள் பிள்ளைகளுக்கு இருக்கணும் உங்களை சந்தூக்கில் தூக்குற நேரம் இந்த சமூகத்துக்கு இந்த இல்மை நீங்கள் கொடுத்து விட்டு போகணும் இன்றைக்கு முஸ்லீம்கள் என்ற பேரிலே அவர்களுக்கு துனியா என்றால் என்னன்னு தெரியாது துனியாவோடு எப்படி நடக்கணும் என்று தெரியாது அதனால் தான் சொன்னேன் இந்த வீடியோவை கண்டுபிடிப்பது இல்மா இஸ்லாம் சொல்கிற இல்மில் அடங்காது ஏன் தெரியுமா இதை தாண்டி இஸ்லாம் ஒரு பெரும் மிஷனை சொல்லுது பெரும் கோலை சொல்லுது அந்த இடத்துக்கு நீங்க போகணும் எந்த இடத்தை அல்லாஹ் இஸ்லாம் சொல்லுது இந்த உலகத்தில் யாராவது சந்தோஷப்படணும் என்று நினைச்சால் உச்சக்கட்ட சந்தோஷத்தை அனுபவிக்கலாம் என்று நினைத்தால் அவனுக்கு மடையன் என்று இஸ்லாம் பேர் சொல்லுது அதனால் இதெல்லாம் கண்டுபிடித்தவர்கள் இஸ்லாத்தின் பார்வையில் மடையர்கள் எது அந்த அறிவுக்கு நான் நேசவில்லை அவர்கள் நிஜமான அறிவாளிகளாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை இஸ்லாம் என்ன சொல்லுது அதை எதை கண்டுபிடித்தாலும் அவர்கள் ஒரு இடத்துக்கு வரணுமாம் இஸ்லாம் சொல்லுது எந்த இடத்துக்கு வரணுமாம் இந்த துனியாவை பத்தி அதாவது கிளியர் பிக்சருக்கு வரணும் நிஜமாக என்ன இது நான் பார்க்கிறேன் இது என்னை விட்டு அழியுது அடுத்த டாக்கெட்டுக்கு போறார் ஒருவர் சொல்வார் 10 லட்சம் டாக்கெட் 10 லட்சத்தை முடிஞ்ச உடனே அவர் மனசுல திருப்தி இல்லை இல்லை 20 லட்சம் 20 லட்சத்தை எல்லாம் கொடுப்பான் அவருக்கு 1 கோடி 1 கோடி கிட்ட போய் பார்ப்பார் உலகத்தில் உள்ள அமெரிக்கன் ஜனாதிபதிக்கு கொடுத்த அந்த வீட்டை அமெரிக்கன் ஜனாதிபதி திருப்தி அடைந்தார்கள் நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க இல்லை ஒரு போதும் இல்லை இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு அவர் கேட்பார் நீங்க நினைக்கிறீங்களா அவர் ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் நோ அப்படி எந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனும் வராது ஏன் தெரியுமா இது நான் சொல்லவில்லை குர்ஆன் பேசுது இந்த உலகத்தில் உச்சக்கட்ட இன்பத்தை அல்லாஹ் அப்படி ஒன்று வைக்கவே இல்லைங்கிறான் அல்லாஹ் குர்ஆனில் எங்க போய் பாருங்க நபியே நீங்க சந்தோஷமா இல்லையா நபியே ஒரு ஆயத்து எனக்கு காட்டுங்க ஒரு ஆயத் நீங்க சந்தோஷமா இல்லையான்னு ஒரு ஆயத்து காட்டுங்க அல்லாஹ் இந்த உலகத்தில் சந்தோஷத்தை பத்தி பேசவே இல்லை அல்லாஹ் என்ன பேசுறார் நபியே கவலைப்படாதீங்க
Wala tahinu, talandu poiradinge. Wala tahzanu, kavala padadinge. Antumullah alone in Kuntum Minin. Ningle Momin Galagandal Ningleton, we are in the real. Kurwani Lenga, you may not be a path in a being Sando Shamalia. If follow Senji, Alk Matra Marki Kurwanle, Rasulullah Kabale or Nikiranga, Yepa, Wahi Varel Rasulla, Wahi Tama the Magad, Wahi Varel and Rasulla Tanga Muriel, or Pen Pesci to Bora. You are then the Shaitan, Poet to Bola. He pulled me a soldier real or a real Rasulullah, Brinkiran and Allah, Wahi are Vikram, Walluha. Luhavin me the Satyamah. Well, Layla is a Saja. Ulia Kudi, Maria Kudi, Yerevin me the Satyamah, what the Akarabuka, Wamakala, Nabi Ungarabu, Ungali, what the Kavili Nabi, Ungali Vanam, and what the Kavili, Ungali Talo Milungli, Paiko Milungarab, Ma, what the Akarabuka, Wamakala, Well, Akira to Hairul Kamina Lula, Nabi, Gide Ivida, Akira, Ungal Kasarandad, Allah Sola, Nabi. Dunia orang itu taram parang eh, adi eppri terima. Inda kafir allah main gitu lundur orang abi. Or palace taram parang eh, finala, kadesia. Apri allah sollemeh illai. Walal akhiratu khairul lakmina lola. Or muslim da kannadi enna inge illa sandosham angge. Inge vandadi vera orang dikna solluwa inshaallah. Adi enna inda ayaturi kadesil rikir. Adan ilm. In the Ilmai Perbavargal in the Dunia, in the Alabil Vapor, Abdi Vapor, Ilamata Atene Perm in the Ilmilenda, Jahil, Madame Ilikaril, allowed in Lily, allowed to Sulagran, well, Akhara to Hairula Kamil Ula, Marumail Ungulkatarwa Nabie, Sulipotala Sola, well, so Fayurti Karabuka Fatarla, Ungarabi and Sevan, in the Dunia, Marame Ungulkisarandade, Marumail along Lutaranero. Well, so for your take of a book, Ungarabung like Taraner and Fatarla Ningle trip the adaving and a be in a garden of in the Palile trip tea and soldier the key in a trip tea Nam Namale trip the padit to Kulguru Najaman a trip the and Balangiri Kirade Rivan Allah Purundi Kulvade Allah would a tripur the Mingle Tavaranera Madurum Allah would in a lady early Rasulla Kala Solala in the Logatala gift at Tarwand Upper Tarwanda be eh now Ungle Tarwan. Dunia apa di solra? Nenah Allah ardhil tan solra. Tariban di solra Allah. Walau sofa yang dikarabuk kefatar Allah. Alam yajid dikayati mumfaawa. Adat Allah dunia ala pesanah. Nabiye, Unggul orang anah dia kandeng arawanek kelia. Faawa anda keti puri kima arawanek kelia. Unggul orang anah dia kandeng. Abma illa, bapa illa, unni illa. Unggul Unggul orang arawanek kelia. Nabiye, Ippuri Allah jalal syarung udal. Wajud kalal dan fahada. Walik teriama pon Unggul kena walik katilah Nabiye. Allah inna perranda. Dunia ulah ardal perdana. Dunia awil niinggi or level adanji. Illa na happiness endan dal level ku pop boranda. Idu muttal tanam. Ippa wangga dunia ulah matong lella tu karabum. Unga magan yenna kannadi port dunia awi parkerar. Ulumul Quran Quran udie hari wada parkerara. Illa endal awar jahiliyatil mulgi udwar. Niinggi yenda hari wada parkeringe. Yenna target wo anda degree mudikinu. Ado orang life lah de, anda job edukonom, anda posisi nak pon, tapi ille, tapi ille. Ini Islam target takabe solle ille. Ini malam ini dunia ini wala kudiya saudara nama sienggil. Yaitu target, ada itu Islam pesi de. Yaitu target, Allah suruh kisolgaran, unggalai padaiten, unggal katanyaum tanden. Ninge syukur seingan geran Allah. Yenek nandis selatu ada target. Ninge seira job lah irundo konda Allah ukepri nandis selatalam. Unga magan padikiran eram Allahu ke padipun mula makai seperti nanti selatelah. Syakiran liya anumhi. Ibrahim alaihissalatu pati Allah solan eram. Awer nikmat tegal ke selain nikmat tegal ke syukur seidar. Ulogat til Allah seida yelah nikmat tegum yar kun syukur seyalat. Ibrahim nabiya pati sepeselan Allah syakiran liya anumhi. Selain nikmat tegal ke syukur seidar subhanallah Rabbi. Yelah ni wa intadu nikmat Allahi. Allah solan Allah udia nikmat Allah panmiya solan Allah. Panmaya solallah, wa in ta'udhu ni'mat Allahi. Allah udah wara ni'mat ini ninggal yang ni nalam yang ni elad. Wara ni'mat. Wara ni'mat. Allah panmaya ni'mat tegalai yang ni nalam itu guruan solallah. Wara ni'mat dia dengen, yang ni aram binge, unggalalai yang ni elad. Allah udah ini arli. Ipa wang pointek. Allah kejelas shanhu tala, yang ni solranda. Dunia awal ni ninggal eratuk bovinge. Ana unggal kalbu sendosha madayad. Mari eratuk bovinge. Adu bolli eram. Sulu bang padi gelap boran eram kanal ni rendu bang. Tanni rikira mari teri, angka pona pori illa ad kanggalat tanni. Idu dan dunia andalla mudchipot dalla atputma solra. Thummaya kuno hutama. Perag adu kuppaya kah mari.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் வாழ்கிற வீடு இன்னொரு காலத்தில் குப்பை தொட்டி உங்கள் பிள்ளைகளுக்கு. இந்த வீட்டில் வாழலாமா? உங்கள் வாப்பம்மார்கள் வாழ்ந்த வீடு உங்களுக்கு குப்பை தொட்டி, என்ன அதில் டைல் இல்லை, ரெட் சிமெண்ட், இதில் வாழலுமா? கால் ஒட்டுது. அதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கு அந்த வீடு குப்பை தொட்டி, இது புத்து மண்ணு, புத்து மண்ணு இந்த செவரு, இதில் வாழுவானா மனுஷன்? அவர் அதை படாத பாடுபட்டிருப்பார், இரவு பகல் உழைத்திருப்பார், காலையில் போனவர் மாலையில் வந்து அந்த ஒரு புத்து மண் செவரை எழுப்புவதற்கு அவர் கஷ்டப்பட்டிருப்பார். அவருக்கு அந்த காலத்தில் அவர் அவ்வளவு கஷ்டப்படுவார். அடுத்த ஜெனரேஷனுக்கு அவர் கொடுத்துட்டு போற நேரம், இது குப்பை தொட்டி உடையுங்கன்பார்கள், அடுத்த ஸ்டைலுக்கு போமன்பார்கள். நீங்க நினைக்கிறீங்களா உங்க குழந்தைகள் இதைத்தான் மாளிகையாக பார்க்க வேண்டும்? வல்லாஹி இல்லை, வல்லாஹி இல்லை. வேர்ல்டு சேஞ்ச் ஆகிட்டே போகுது. மனிதர்கள் இன்றைக்கு திருப்தி அடையாதவர்களாக இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு வாகனத்தை ஊபரில் எதிரோ போட்டால் அவன் லேட் ஆகினா அவனுக்கு திருப்தி இல்லை, கேன்சல் பண்ணுவோம், ஸ்டாரை உண்டா கொடுப்போம். ஏன் அவ்வளோ அவசரம்? அதே விஷயத்தை துவாவிலும் பார்க்கிறார்கள். அல்லாஹ்விட்ட சொன்னால் ஒரு ரேட்டிங் கொடுக்க இயலாது. ஏன் துவாவுக்கு இன்னுமே பதில் இல்லை? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களின் மனிதன் அவசரக்காரனாக மாறிட்டான். உலகம் வேற மாதிரி மாறிக்கொண்டு போகிற நேரம் அல்லாஹ் பேசுகிறான். கேளுங்கள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, துன்யாவுடைய டாக்கெட்டை ஒழுங்க பார்த்து துன்யாவில் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுக்கு அல்லாஹ் சொல்றான், என்று அல்லாஹ் முடிக்கிறான். அல்லாஹ் பேசல, ஆச்சரியமான ஒரு விஷயம் அல்லாஹ் எப்படி பேசுறான் பாருங்க. அதாவது வஃபில் ஆஹிரத்தி அஸாபுன் ஷதீத், இந்த துன்யா உங்களுக்கு தந்தேன், எல்லாத்தையும் அனுபவிச்சுங்க, ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று முடிய ஒன்று வேணுமெண்டுங்க, அது வேணுமெண்டுங்க, திருமணம் முடிச்சிங்க, அல்ஹம்துலில்லாஹ், அந்த டே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பெண்ணுக்காக நீங்கள் நிறைய நாள் கனவு கண்டீங்க, ஆனால் ஒரு வருடம் போகல அவன் முஸ்ஃபர்றா, அவன் மஞ்சளாக போயிட்டா, இப்போ இன்னொரு பொம்பளை வேணும். ஏன் பல வீடுகளில் அது நடக்குது. ஹுத்தாமா அவ குப்பை தொட்டிக்கு போயிட்டா, இன்னொரு பெண் வேணும், அவக்கு நிறைய ஆசை வார்த்தைகள் காட்டியாச்சு, அவவும் கொஞ்ச நாளில் குப்பை தொட்டி, அவருடைய பல்லு செட்டு வைத்துக்குள்ள. இந்த மாதிரியா நீங்க எதையெல்லாம் ஆசைப்பட்டீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கு முன்னாடி குப்பை தொட்டி. நீங்கள் திருமணம் முடிக்கிற நாளில் உங்க மனைவியை பார்த்த மாதிரி அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப நீங்க மனைவியை பார்ப்பீங்களா? இல்லை, அன்றைக்கு திருமணம் முடித்த நாள் நீங்கள் தாண்டி போனால் கொஞ்ச நேரம் நின்று என்னன்னு பேசுவீர்கள். இன்றைக்கு அவ உங்களை தாண்டி போனாலும் உங்களுக்கு உணவே இல்லாத மாதிரி நானும் நீங்களும் இருப்போம். ஏன் அது முஸ்ஃபரன், அதுக்கு அவனுடைய மனைவி முஸ்ஃபரன் இல்ல. யாருடைய கல்பு தூய்மையாகிறதோ ஒரு ஆச்சரியம் நடக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதை நான் இறுதியாக சொல்லுவேன், இது மூமின்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் இந்த ஆச்சரியத்தை கொடுப்பான். யாரு சுவைத்தார்களோ அவர்கள் ஒரு நாளும் தீனை விட்டு போக மாட்டார்கள். அந்த ஆச்சரியத்தை நான் சொல்லித்தான் இந்த உரையை முடிப்பேன். அல்லாஹ்வுடைய இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அதை கொடுத்தால் இந்த கல்புக்கு ஒரு பெரும் நிம்மதி வரும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் தான் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் என்னை பொறுத்தளவில், நான் சிந்தித்து பார்த்த அளவில், உலகத்தில் எந்த மனிதனுக்கும் அதை செய்ய முடியாது. அவருடைய வயது 63, அவருடைய நிலைமை மிக மோசம். சக்கராத்துடைய வேதனை ரசூலுல்லாஹ், அதாவது சக்கராத்துடைய வேதனையில் ரசூலுல்லாஹ் இருக்கிற நேரம் ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ் பார்க்கிறார்கள். சின்ன வயசு, 18 வயசு, தன் மனைவி தனக்காக வேண்டி தன் மனைவி அத்தனை அர்ப்பணித்தார். ஒரு நபியை திருமணம் முடித்தால் மறு திருமணம் இல்லை. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஆயிஷா நாயுடைய மடியில் போய் அவர்களால் அங்கும் பெறல முடியாது, இங்கும் திரும்ப முடியாது. அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம் தரை அல்ல, பஞ்சனை மெத்தை அல்ல, மிச்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் நோய்வாய்ப்பட்ட நேரம், தலப்பாரமாக இருக்கிற நேரம், ஏழு என்றால் ஒரு சீட்டில் கொஞ்சம் கடுமையாக தலப்பாரம் எடுத்தால் ஏழாது, கத்துவார்கள், பெறலவார்கள், தூங்கவும் முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய சக்கராத் கொஞ்சம் இன்னலில் மௌத்தி சக்கராத் என்கிறாங்க ரசூலுல்லாஹ், மிக பொறுமையானவர் ரசூலுல்லாஹ். மரணத்துக்கு ஒரு வேதனை உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தொண்டையால் இங்கே எரிகிறது ரசூலுல்லாஹ்வுக்கு. அந்த ஹைபருடைய அந்த பெண், யகூதி பெண், அவள் தந்த இறைச்சியில் நஞ்சு இருந்தது, அந்த நஞ்சியாலின் நரம்பு துண்டிக்கப்படுகிறது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது ரசூலுல்லாஹ் மௌத்தாகவில்லை, ஆனால் லேசா நஞ்சு கலக்கப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நரம்பு துண்டிக்க பார்க்க அவ்வளவு வேதனை. அந்த வேதனை நேரம் ஒரு மனிதனுக்கு எந்த உணர்வும் வராது பெரியவர்களே, எந்த உணர்வும் வராது. ரசூலுல்லாஹ் யாருடைய மடியை தேர்ந்தெடுக்கிறாங்க? ஆயிஷா நாயுடைய மடியில சாஞ்சி இருந்தால் ஒரு மனிதன் சுகமா சந்தோஷமா இருக்கிற நேரம் மனைவி மடியில் சாய்வது என்பது வேறு, சக்கராத்தில் சாய்வது என்பது நான் தெரிந்த அளவில் நான் கண்டதே இல்லை, அப்படி பார்த்ததே இல்லை.
வேணுமென்ற மனைவி காலில் வைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்திருக்கிற ஆயிஷானை வர்ணிக்கிறாள். அந்த உட்கார்ந்தது எப்படி என்றால், என் தோளுக்கும் அதாவது என் களத்துக்கும் நெஞ்சுக்கும் இடையில் ரசூல்லாவுடைய தலை கணக்க ஆரம்பித்தது. ரசூல்லா இப்படி சாய்ந்திருந்தார்கள். நான் அவரை கெட்டி இருக பிடித்திருந்தேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாவுக்கு ஆயிஷா நாய் மஞ்சளாக போகவில்லை. ரசூலுல்லாவுடைய எந்த மனைவி, அதுதான் கல்வில் உச்ச நிலைமை. அல்லாஹ் ஒரு அடியானை இந்த உலகத்துக்கு உம்மத்துக்கு தலைவராக தேர்ந்தெடுத்தால் அதில் பிழை நடக்காது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு அற்புதமான கல்பு. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸி, மூமின்களுக்கு தன்னுடைய உயிரை விட நபி மேலானவர் என்றால் அவருடைய ஒவ்வொரு பண்பும் அப்படி எங்களை ஈர்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ் ஒரு சில அடியார்களுக்கு சொல்கிறான். என்ன இந்த பண்பை கொடுப்பான்? அப்படி இல்லாவிட்டால் 10 வருடங்கள் காதலிக்கிறார்கள், 1 வருடம் வாழ முடியாமல் எத்தனை கோர்ட்ஸ்ல அதாவது டிவோர்ஸ் நடக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 வருடங்களாக கொடுத்த வாக்குறுதிகள் 6 மாதங்களில் போகிறது. அல்லாஹ் சுத்தாமா அவவை எடுத்து குப்பையில போடுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல் அவளோட என்ன வாழ்க்கை? எதையெல்லாம் மனுஷன் ஆசை வைத்தானோ அதையெல்லாம் மனுஷன் உடுகிறான். இறுதியிலே அவன் ஏமாறுகிறான். அவன் கெட்டிய வீடு அவன் கண்ணு முன்னாடி இருக்கும். அவன் பெத்தெடுத்த பிள்ளைகள் கண்ணு முன்னாடி இருப்பார்கள். அவர்களே பேசிக்கொள்வார்கள், வாப்பா எப்ப காலி ஆவார், எப்ப ஏக்கர பிரிக்கிறது என்று பேசுகிற அளவுக்கு அவர் காது கேட்கிற அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படியும் இல்லை என்றால் பிள்ளைகளை பெத்து போட்டு அவர் பார்த்து கொண்டிருப்பார். ஏண்டா இந்த சொத்தை நான் வாங்கினேன் என்று நினைக்கிற அளவுக்கு கண்ணு முன்னாடி நானா தம்பி தாத்தா தங்கச்சி முகம் பார்க்க இயலாத அளவுக்கு சண்டை பிடித்து அந்த சொத்துக்காக வேண்டி வெறியாட்டம் ஆடுவார்கள். இதுக்கு இந்த வீடே வேண்டாமே, ஒரு குடிசையில் இருந்து சந்தோஷமா சலாமத்தா மௌத்தாகலாம் என்று நினைக்கிறவர்களும் இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் சொல்ல நீங்க ஏமாறுவீங்க. எப்படி முடிக்கிறான் என்று பாருங்கள் அந்த ஆயத்தை. இன்னும் ஆயத்து முடியவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வஃபில் ஆகிரத்தி அஸாபுன் ஷதீத், இந்த உலகத்தில் உழவெல்லாம் தந்த பிறகு அதை விளையாட்டு வீணு இதெல்லாம் புரியுது. துனியாவை கவனமா கண்ணாடி போட்டு பார்த்தா நீ ஏமாறுவ, ஏதும் உன்னை திருப்தி படுத்தாது. அடுத்தது 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 என்று ஏறுவ. அதுக்கு மேல் கடைசியில் ஆரம்பத்தில் எப்படி இருந்தியோ, ஒரு டாய் விளையாடுற நேரம் அதை எடுத்ததுக்கு பிறகு சந்தோஷம் அதோட முடிச்சு, காரை வாங்குற நேரம் இதுதான் பிராண்ட் நியூ, அடுத்த வருஷம் பெருசாலாம் மாற்ற மாட்டான், டொயோட்டாவா இருக்கட்டும் ஹோண்டாவா இருக்கட்டும் லைட்டை மட்டும் மாத்துவான். அதோட இது குப்பை தொட்டி, இந்த கார் வேல்யூலாம் போச்சு, லைட் கொஞ்சம் டிஃபரெண்டா வந்து அதுதான் இப்ப பிராண்ட் நியூ மாடல். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இப்படியே போகிற நேரம், இப்படியே உலகம் இருக்கிற நேரம், நீங்களும் அந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு சுக்குர் செய்யாமல் இருந்தால் அல்லாஹ் சொன்ன வஃபில் ஆகிரத்தி அதாபுன் ஷதீத், கடுமையான வேதனை உங்களுக்கு இருக்கிறது. அதோட நிப்பாட்டல் அல்லாஹ், வ மக்ஃபிரத்துன், மன்னிப்பு இருக்கிறது அப்பா உங்களுக்கு. வ மக்ஃபிரத்துன், அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்கிறது. மினல்லாஹி வ ரிவான், அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் உங்களுக்கு இருக்குது. நீங்க இதெல்லாம் ஆசைப்படுவீங்க, இப்படி எல்லாம் பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள பெருமை வரும். நீங்க மன்னிப்பு கேட்டீங்கன்னா மன்னிப்பும் இருக்குது. மினல்லாஹ், அல்லாஹ்விடம் வ ரிவான் என்று அல்லாஹ் முடிக்கிறார். இன்னும் ஆயத்து முடியல. ரித்வானுன், ரித்வானண்டா அங்கே போனால் அதை விட வேறு எதுவுமே இல்லை. எந்த எல்லாம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாகும். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த துனியாவில் வராது. பெரியவர்களே, இந்த துனியாவில் உச்சக்கட்ட இன்பத்தை தேடுபவன் ஏமாறுவான். இங்கே அப்படி இல்லை, அல்லாஹ் இல்லைன்ட்டான். இப்போ அல்லாஹ் முடிக்கிறான் பாருங்கள், வமல் ஹயாத்து துனியா இல்லா மதாஉல் குரூர். அல்லாஹ் ஆயத்தை முடிக்கிறான். துனியாவுடைய வாழ்க்கை ஏமாத்தமுடைய வாழ்க்கைங்கிறான். இவ்வளோத்தையும் சொல்லிவிட்டு உங்கள் ஜனாசா தூக்குற நேரம் நீங்கள் ஏமாந்துட்டீங்க, நீங்கள் ஏமாந்துட்டீங்க. நீங்கள் யாரை புல்ல புல்ல என்று பார்த்தீர்களோ அவரே உங்களுக்கு சில வேளை குழியை தோண்டுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த நாட்டுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தாலும் நிறைய பார்த்தாலும் பாப்பா புள்ளைய கொண்ட வரலாறுகள் எல்லாம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதுதான் உண்மை. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஆட்சிக்காக அல்லது பதவிக்காக நீங்கள் பார்த்தால் தாத்துசேன மன்னர் கலாவை கெட்டுகிறார். அவருடைய மன்னன் காசியப்ப மகன் வாப்பாவை கொண்டு விட்டு சீக்கிரிக்கு போய் ஆட்சி அமைக்கிறார். இது உலகத்திலே சாதாரண விஷயம். ஆட்சி அதிகாரம் என்று வருகிற நேரம் உறவுகள் பார்க்க மாட்டார்கள். அந்த ஆட்சிக்கு உட்காருவதற்காக வேண்டி எதையும் செய்வார்கள். இப்படித்தான் சவுதியிலும், அதாவது எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும், அறுத்தவர் வருவதற்காக எதை பண்ணலாமோ அதை பண்ண பார்ப்பார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், நீங்கள் ஏமாறுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான் ஏமாறாதீர்கள். வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர், கடைசியிலே நீங்கள் இந்த ஊரில் எடுக்கக்கூடிய உச்சக்கட்ட பொசிஷனில் இருப்பீர்கள். ஆனால் கடைசி நேரம் நீங்கள் ஏமாந்ததை நீங்கள் உணருவீர்கள். இது ஏமாத்தம் அப்பா, மதாஉன் கலீல், கொஞ்ச இன்பம் அப்பா, இது வல்ல இன்பம். இதில் இன்பம் என்று என்ன நினைக்கிறார்கள்? குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். அதுதான் இன்பமா?
Zina seye pakkiraargal adhudhaan inbama Mataul Guru, Yamandu put the Kaye Katakal Yedapai, they say then Allah would an alleged Allah, Vivari Kirar Dunia Yen Badi Ungaliki, the King, the Kanapo putting in Yavala Vandavargala Nam Yarum Vala Vandavarla Poha Vandavargal Periyavargale Examination Paper Kaila Tarapatrikal Answer Olinga Yeladinal Result Angapovak Allah Yena Panagrantarima Shaitan or Sabadam Wangara The Dunia Yedaki நன்றி செலுத்துவதற்காக வேண்டி எதுக்கு நன்றி செலுத்த அல்லாஹ் நமக்கு தந்ததுக்கு இன்றைக்கு வியாபாரத்தில் திடீரென்று ஒரு நாளைக்கு 50000 வந்திருக்கும் சில வேளை உங்கள் சஜதாவுல தல கீழ போய் யா ரப் இன்றைக்கு இவ்வளவு தந்துட்டே இன்னொரு நாள் ஒரு கோடி விழுந்திருக்கும் யா ரப் உங்க தல சஜதாவுல கீழ விழுதா ரெண்டு ரக்காத் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்கிறீர்களா அல்லாஹ்வை புகழ்கிறீர்களா உங்க கல்வி எப்படி இருக்கிறது அல்லாஹ் பார்க்கிறான் பெரியவர்களே ஒரு நாளைக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் எடுப்பான் இப்பயும் உங்க தலை கீழ போகுதா உங்க ரப்போடு நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் நீங்கள் சுக்ர் செய்ய கூடியவர்களாக நன்றி செலுத்துபவர்களாக இருந்தால் ஜன்னா உங்க கல்பு சரி இல்ல நீங்க நன்றி செலுத்துபவர்களாக இல்லண்டா ஜஹன்னம் அல்லாஹ் உங்களை கொண்டு போய் நரகத்துல போடுறோம் இவ்வளவுதான் ஷைத்தான் என்ன சொன்னான் அக்ஸரஹும் அதிகமானவர்களை நீங்கள் இறைவா அதிகமானவர்களை முன்னாடி பின்னாடி போய் நான் வலிக்கெடுப்பேன் நன்றி உள்ளவராக நீங்க பார்க்க மாட்டீ இறைவா நீ பார்க்க மாட்டாய் நன்றி செலுத்துபவராக நீ பார்க்க மாட்டாய் துனியாவுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே நன்றி செலுத்துதல் அதனால் கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் இல்ம்ல மிக முக்கியமாக அதாவது இல்ம் நான் சொல்லி இது ஒரு கடல் கிதாபுல் இல்ம்ல இமாம் புகாரி அவர்கள் எழுதின அந்த ஹதீஸ்கள் எல்லாம் படித்தாலும் ஒரு பெரிய கடல் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எந்த இமாமும் இஸ்லாமிய மார்க்கத்திலே கிதாப் இல்முக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார் இல்ம் என்றால் சாதாரணமாக ஃப்ளைட்டை கண்டுபிடிப்பதோடு நாம் நிற்பார் அது எங்களுடைய தேவைகளுக்கு அதை பற்றி தனியாக பேசினால் தனியாக பேசிட்டு போகணும் அது என்ன இந்த வகையான அயில்மெண்ட் அல்லாஹ் சொல்லுவது எங்கள் பார்வை துனியாவை நாங்கள் பார்க்குற விதம் துனியாவோடு நாம் உறவாடுற விதம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே உங்களை நீங்கள் இருக்கிறீங்க உங்களால் சில வேலை பயான் பண்ண முடியாமல் இருக்கலாம் ஷாக்கிர் நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி ரோட்டில் போகிற ஒரு ஆளோட பேசுங்க அது போதும் பெரியவர்களே 1000 பேருக்கு பேசிறது நன்றி என்று நினைக்காதீர்கள் பேசி அல்லாஹ் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் இந்த நேரத்தில் இந்த நாவை இந்த இடத்தில் இப்படி அசைக்க தந்த ரப்புக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் உங்களை கேட்க வைத்தான் அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு எல்லா புகழும் நீங்கள் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீங்க உங்களுக்கு மேடை இல்லை இல்லை உங்களுக்கு மைக் இல்லை இதுவெல்லாம் பெருசல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார் நீங்கள் ஒரே ஒரு மனிதனுக்கு சொல்லுங்கள் சில வேளை லட்சக்கணக்கான மனிதரோடு பேசியதை விட அல்லாஹ் உங்களுக்கு சிறப்பான இடத்தை தருவான் கவனமாக புரியுங்க நான் என்னை பொறுத்தளவில் இமாம் புகாரி எத்தனை பேருக்கு பாடம் நடத்திருப்பார் இவ்வளவு மக்கள் இருந்திருப்பார் நினைக்கிறீங்களா இமாம் புகாரியுடைய உஸ்தாதுல அவர் பாடம் நடத்துற நேரம் எத்தனை பேர் படித்தார்கள் போய் பாருங்கள் அல்லாஹ்வுடைய 100 பேர் படித்தார் இல்லை 50 பேர் படித்தார் இல்லை 25 பேர் இல்லை சுபஹானல்லாஹ் அல்லாஹ் எவ்வளவு நன்மை கொடுத்தான் எனக்கு தெரியாது ஆனால் நாம் சாதாரணமாக தெரிந்த அளவில் கணக்கு போட்டால் இமாம் புகாரியுடைய உஸ்தாத் இமாம் புகாரி அதே சபையில் படித்தவர் தான் இமாம் முஸ்லீம் அவர்கள் அவங்க எல்லாம் படித்தார்களே லட்சக்கணக்கான பேருக்கு அவர்கள் உரை நிகழ்த்தவில்லை பெரும் ஆறாவாரமாக மேடை போட்டு பேசவில்லை அந்த இல்ம் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்கினான் இமாம் புகாரியுடைய கிதாபை எத்தனை பேர் படித்திருப்பார்கள் அவர் எழுதின அந்த ஹதீஸ் தொகுப்பை எத்தனை பேர் படித்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய அவருக்கு படித்து கொடுத்த ஆசான் அவருக்கல்ல நேரடியாக அதை காட்டவில்லை லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் பயான் நிகழ்த்தவில்லை ஆனால் கோடிக்கணக்கான மக்கள் உடைய நன்மை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு கொடுப்பானாக இருக்கும் என்று நம்புகிறேன் அல்லாஹ்வுடைய நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வமல் ஹயாத்து துன்யா இல்லா மதாஉல் குரூர் இந்த உலக வாழ்க்கை ஏமாத்தும் உங்க பிள்ளைக்கு சொல்லி வழங்க இளைஞர்கள்ட்ட போய் கேட்டா எது அப்பா வாழ்க்கையில் லட்சியம் புதிய படத்துக்கு ஃபர்ஸ்ட் ரோலே போய் உட்காரணும் அதான் லட்சியம் ஐயவர்கிட்ட போய் கேட்டா இதை முடிச்சு டாக்டர் ஆகணும் அடுத்த காரை வாங்கணும் இதுதான் லட்சியம் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொன்னான் ஹாதிஹி ஷபீலி அல்லாஹ் சொல்கிறா அதாவது இதுதான் என்னுடைய பாதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இது என்னுடைய பாதை ஒரு பாதை எதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே ஒரு பாதை எதுக்கு இருக்கும் பயணிக்க ஒரு ரோட்டை ரசூலா கேட்டா ஹாதிஹி ஷபீலி இதுதான் பாதை வாங்கி இந்த ரோட்டில் போவோம் இந்த ரோட்டில் போகிறனே நீங்கள் டாக்டராக இருக்கலாம் லோயராக இருக்கலாம் ஆனால் இந்த இல்ம் இந்த இல்ம் உங்களுக்கு வரணும் எந்த இல்ம் நான் ஒரு முஃமினாக இருந்தால் நீங்கள் முஃமினாக இருந்தால் இந்த உலகத்தில் பட்ட படிப்புகள் சொல்லக்கூடியது சிலது ஜஹில் என்று தள்ளணும் எது ஜஹில் ஒரு டாக்டர் போகிறார்
ரோட்ல ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான், ஆக்சிடென்ட் பட்டு கிடக்கிறான், அந்த நேரத்தில் அவரை தூக்குவதா? நாட்டு சட்டம் என்ன சொல்லுது? பெரிய பிரச்சனை வந்துடுமே. அவன் துடிக்கிறான் அந்த நேரத்தில். அந்த நேரத்தில் அவருடைய இயல்பு என்ன சொல்லும்? கேட்டை போட்டுங்க. அவருடைய இயல்பு என்ன சொல்லும்? அவருடைய டைல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் படக்கூடாது. அவருடைய இயல்பு என்ன சொல்லும்? அவன் போனா போகட்டும், பிச்சைக்காரன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ஒரு மோமின், அவர் டாக்டராக இருந்தால் அவர் அந்த இடத்தில் இறங்கணும். ஏன் தெரியுமா? ரசூலுல்லா ஈமானை பிரிக்கிறார்கள், ஈமானுடைய கிளைகளை பேசுகிறார்கள். அதில் ஒன்றை ரசூலுல்லா சொன்ன, ஈமானுடைய பலகீனமான பகுதியை ரசூலுல்லா சொன்னாங்க. ஆக கடைசி கிளை என்ன கிளை? ரசூலுல்லா சொன்னார்கள், ரோட்டில் போகிற நேரம் ஒரு முள்ளு இருந்தால், அதாவது ஏதாவது இடையூறு பண்ற மாதிரி இருந்தால், அதை அகட்டுங்க, இன்னொரு ஆளுக்கு அது பிரச்சனையாக கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மனிதன் துடிக்கிற நேரம் அவனை தூக்க முடியாத படிப்பு என்ன படிப்பு பெரியவர்களே? அவர்களுக்கு அதுதான் பெரிய டிசிப்ளின் என்று பேசுவார்கள். அவர்கள் நிறைய சென்டிமெண்டில் பேசுவார்கள். இப்படியெல்லாம் பேசக்கூடியவர்களுக்கு சொல்கிறேன், எதில் துடிக்கிற மனிதனை தூக்க முடியாத ஒரு ப்ரொஃபஷன் எதுக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? நிறைய பேசுவார்கள், அதாவது ஒரு மனிதனோடு ஒரு பெரிய, அதாவது முன்னாடி ரிசப்ஷன் டேபிளில் உள்ள ஒரு பெண், அவ பேசுறதை பாருங்கள், இதுதான் முறை, இதுதான் குலைந்து வருவோரை காம், what do you want, can I help you, இப்படி பேசுவார்கள். இந்த மாதிரி பேசுற நேரம் குலைந்து, ஆஹா என் பொண்டாட்டி இப்படி பேச மாட்டான் துடிப்பவர்களும் இருப்பீர்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அவருடைய இல்ம், இந்த இல்மில் தான் வியாபாரம் நடத்தலாம் நினைக்கிறார்கள். இஸ்லாம் அதை தூக்கி குப்பையில் போடுகிறது. இது என்ன இல்ம்? ஒரு பெண் இப்படி பேசக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுது. படித்த படிப்பு, அவர்கள் படித்த படிப்பில் அவர்கள் எதை இல்மாக பார்க்கிறார்களோ, குலைந்து நலிந்து மெலிந்து எதையெல்லாம் போட்டு பேசலாமோ அதை அவர்கள் இல்மாக பார்த்தார்கள். இஸ்லாம் அதை தூக்கி குப்பையில் போட்டு, இது இல்மல்ல, ஜஹில் என்கிறது இஸ்லாம். இது மடமை, உன் மனைவியை நீ விற்கிறாய் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ்வுடைய இப்படி பேச போனால் படித்தவர்கள் சொல்லுகிற நாகரீகத்தை கொண்டு போய் குப்பையில் போட வேண்டும். அல்லாஹ்வுடைய இந்த நாட்டில் மனிதர்களுக்குள்ள மனித பண்புகள் கூட அமெரிக்காவில் இல்லை பெரியவர்களே, அமெரிக்காவில் இல்லை. அதனால் தான் கருப்பு தோல் என்ற பிறவியிலே அவர்களுக்கு ஏற்பட்ட கருப்பு தோல் என்ற ஒரே காரணத்துக்கு போட்டு மிரித்தார்கள், போட்டு குத்தினார்கள், அவர்களுக்கு என்று வேற சட்டம் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் இப்போ 20ஆம் நூற்றாண்டில் கேட்க பார்க்க மனிதன் இல்லை என்று நினைத்து அவர்களை சுட்டு கொண்டார்கள். இதுதான் அவர்கள் படித்த படிப்பு, அவர்களுடைய இல்ம். இஸ்லாம் சொல்கிற இல்ம் அது அல்ல. இந்த இல்ம் வித்தியாசமானது. துடிக்கிற நேரம் நீ யார் என்று தேவையில்லை. கழிவறை போகிற நேரம் சுத்தப்படுத்து. அவருடைய இல்ம் அது சுத்தப்படுத்துவதா? தண்ணீரே பட தேவையில்லை. தண்ணீரே படாமல் கழிவறையிலிருந்து போறார்கள். அவருடைய இல்ம் அதுதான் பெரியவர்களே. நான் அதாவது இலங்கையிலே ஒரு பெரும் பேர் போன ஒரு பாடசாலையில் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி நான் அப்படி ஒரு பாடசாலையில் படித்தேன். அங்கே வந்தவர்கள் எல்லாம் பெரும் பெரும் அதாவது பெரியவர்களுடைய மகன்மார்கள். ஆனால் எங்களுடைய ஸ்கூலில் அந்த டாய்லெட்டுக்கு போகலாம வாஷ்ரூமுக்கு, அதுதான் அவருடைய இல்ம் பெரியவர்களே. கண்ணு காந்தும். சில வேளை நான் வீட்டுக்கு மிக வருத்தத்தோடு போவேன் பஸ்ஸில், ஏனென்றால் அவ்வளோ கஷ்டத்தோடு போவேன். வீட்டுக்கு போய் தான் கழிவறையில் இருக்கலாம் என்பதுக்காக பாடசாலையில் அந்த 6 மணித்தியாலம் கழிவறையை நோக்கினா, ஒரு நாள் அல்லது 2 நாள் என்னுடைய படிப்பில், 5ஆம் ஆண்டிலிருந்து அடுத்த மேற்படிப்பில் நான் அப்படி இருப்பேன். அவ்வளோ பொறுப்பேன். ஏன்? இதுதான் அவருடைய எழும் பெரியவர்களே. அவர்கள் பெரிய பெரிய இடத்தில் வாஷ்ரூம் கட்டியிருப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு கழிவறையில் கழிப்பது எப்படி என்று தெரியாது. அதனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய பிள்ளைக்கு நீங்கள் டார்கெட் கொடுக்கிற துன்யாவுடைய சாதாரண டார்கெட்டுகளை கொடுத்து, இதுதான் லட்சியம் என்று இரவு பகலாக நீங்கள் அவரை வளர்த்தெடுத்தால், ஒரு மனிதனை நீங்கள் உருவாக்கவில்லை பெரியவரே. நீங்கள் மனிதரை உருவாக்கவில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? உதவி செய். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாமா? எப்படி நன்றி செலுத்துவது? எப்படி நன்றி செலுத்துவது? அல்லாஹ்வுடைய யாரிலே ஒரு ஏழை வருகிறார், இறைவா நீ எனக்கு தந்தாய், நான் கொடுப்பதற்கு தந்தாய், இறைவா நான் கொடுக்கிறேன், இது நன்றி கடன், இது நன்றி உணர்வு. உங்கள் பிள்ளை டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்து போனால் பக்கத்தில் உள்ளவன் துடித்தால் அதை கொடுக்க எங்களால் முடியாது. ஏன்? நீங்கள் வேற மாதிரி பேசுவீர்கள். அவன் கிளென்லினஸ் சுத்தமில்லையே, சுத்தமில்லையே. இஸ்லாம் அந்த இல்மை சொல்லவில்லை. பக்கத்தில் சுத்தம் இல்லாதவனை அரவணைத்து சுத்தப்படுத்த இஸ்லாம் சொல்கிறது. அவனை ஒதுக்குங்கள் என்று இஸ்லாம் சொல்லவில்லை பெரியவர்களே. அவரை ரசூலுல்லாஹ் எப்படி அரவணைத்தார்கள்? ஜேம்ஸை பற்றி பேசுகிறார்கள். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வுடைய தூதருக்கு தான் நிறைய வரும். ரசூலுல்லாஹ் யாரையெல்லாம் கெட்டி பிடித்தார்கள்? அல்லாஹ்வுடைய நல்லடியால் இஸ்லாம் ஏழை பணக்காரன் பாஃபியம் பார்த்து முசாஃபா செய்ய சொல்லவில்லை, மானக்கா செய்ய சொல்லவில்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஏழையும் எடுத்து நீங்கள் அரவணைத்துக் கொள்ளுங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆனால் அவர்களுடைய பட்ட படிப்பு என்ன சொல்லுது? ஓ
Havanaya, don't shake. Vendam, Taliri. என்ன ஜெர்ம்ஸ் இருக்குதோ தெரியாது, என்ன என்ன செஞ்சானோ தெரியும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய இல்மை கொண்டு வந்து வைத்தால் அவர்கள் ஜஹலில் இருக்கிறார்கள், அவர்கள் மடமையில் இருக்கிறார்கள். இந்த இல்மோடு உங்களுடைய பிள்ளை, நான் சொல்லவில்லை அவர்களை படிப்பிக்க படிப்பீங்கள், அது கட்டாயம் தேவை. ரசூலுல்லாஹ் அதை விரும்பினார்கள். அதுக்கு மேலே ஒரு லட்சியம் இருக்கிறது, மனிதன் என்ற ஒரு தன்மை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்றா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஒன்றை கொடுக்கிறார் இந்த துனியாவிலே. இந்த துனியா இப்போ என்ன, இந்த துனியாவில் என்ன கொடுக்குறான்? நீங்கள் ஏழுமண்டால் குர்ஆனை முழுக்க பரட்டி நான் சொன்னதுடைய சாராம்சத்தை தேடி பாருங்கள். நீங்கள் சந்தோஷமா இல்லையா நபியை என்று காட்டிய ஒரு இடத்தை எனக்கு குர்ஆனில் காட்டுங்க. ஒரு இடத்த கவலைப்படாதீங்கன்ற அல்லாஹ் ஆறுதல் படுத்ததெல்லாம் காட்டலாம். மறுமையை பற்றி பேசுகிற அஜ்ருன் அலீம், அஜ்ருன் அது அது பெரிய கூலி, அது அவ்வளவு மகிழ்ச்சி. நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டு பெரும் கட்டில்களில் அப்படியே பார்த்து கொண்டு பேசிக் கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு இந்த மாதிரி தலையணைகள் இருக்கும், இப்படி கட்டில்கள் இருக்கும், உங்களுக்கு ஹூருல் ஐன் அந்த கன்னிகள் இருக்கிறார்கள். இப்படி நிறைய எல்லாம் பேசுறார் துனியாவில். உங்களுக்கு பென்ஸ் கார், உங்களுக்கு இது அல்லாஹ் சொன்ன துனியா, துனியா மத்தாவல் குரூர், அதையே மாத்து. துனியாவை அந்த இடத்தில் எடுங்கள். இப்போ பாருங்கள் ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான். இது இறுதியாக சொல்லி எதை அல்லாஹ் கல்புக்கு கொடுக்குறானோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எனக்காக நீங்கள் கேளுங்க, உங்களுக்காக நான் கேட்குறேன். இந்த இல்ம் வந்தால் அல்லாஹ் அதுக்கு தௌஃபீக் செய்தால் வல்லாஹி அது துனியாவில் அடையக்கூடிய உச்ச நிலைமைக்கு நாம் வந்து விடுவோம். எதை அல்லாஹுடைய தூதருக்கு அல்லாஹ் காட்டுகிறான் என்பதை சுருக்கமாக நான் சொல்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்கள், ரசூலுல்லாஹ் நபித்துவத்துக்கு வருகிறார்கள். வந்தால் பிஃபோர் கொரோனா ஆஃப்டர் கொரோனா சொல்லுவார்களே, அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஃபோர் நுபுவா ஆஃப்டர் நுபுவா, நுபுவத்துக்கு முன்னாடி உள்ள பருவம், நுபுவத்துக்கு பின்னாடி உள்ள பருவம். ரசூலுல்லாஹுடைய நுபுவத்துக்கு முன்னாடி உள்ள பருவத்தில் ரசூலுல்லாஹுக்கு என்ன குறை? ஆக சின்னதை நான் பேசவில்லை. ஒரு பேனா எடுங்க, வீட்டுக்கு போய் ஒரு தாள் எடுங்க, என்ன குறை நீங்கள் போடுங்க. ரசூலுல்லாஹ் ஹதீஜா அம்மாவை திருமணம் முடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பி முடிக்கிறாங்களா அல்லது அவங்க விரும்பி முடிக்கிறாங்களா? ஹதீஜா அம்மா விரும்புகிறாங்க. ஏண்டா? ஹதீஜா அம்மாவுடைய கணவன் இறங்குற நேரம், வரலாறை படித்து பார்க்குற நேரம், ஆண்கள் போட்டி போட்டு நிற்கிறாங்க ஹதீஜா ரதியல்லான்ட்டு வந்து என்ன திருமணம் முடிங்கன்ட்டு. சாதாரணமாக ஆண்கள் இப்படி நிமிந்து நிற்கிற நேரம் பெண்களை பேசி வருவார்கள், ஆண்கள் ஆண்கள் தரப்பு தீர்மானிக்கும் பெரிய சில அதிகமான இடங்கள். ஹதீஜா ரதியல்லான்ட் விஷயத்தில் ஆண்கள் போட்டி போடுறார்கள் அவர்களை திருமணம் முடிக்கே. அவ்வளவு செல்வம், அவ்வளவு செல்வம் பெரியவர்கள். அவர்கள் பிரயாண கூட்டத்தை முடிச்சு வர ரசூலுல்லாஹ் பார்க்குறாங்க, நேர்மையாக வியாபாரம் செஞ்சுருந்தாங்க ரசூலுல்லாஹ். ஹதீஜா அம்மா கேட்குறாங்க, திருமணம் முடிக்க நான் தயார், நீங்கள் தயாரா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய எஜமானி, அவங்க வர்க்கர் ரசூலுல்லாஹ் அவங்கள பார்த்து சரியன்ட்டாங்க. அவங்களுக்கும் ரசூலுல்லாவுக்கும் நிறைய வயசில் கேப் இருக்குது, அது எதையுமே பார்க்கல. அந்த ஒன் நைட் ரசூலுல்லா மினுங்கிற நைட், அவ்வளோ சொத்து, அவ்வளோ சொத்துக்கு அதிபதியாக போனார். ஒரு எஜமானி அம்மாட்ட வேலை செஞ்சவர் அவ்வளோ பெரும் செல்வந்தராக போனார். கவனமாக நான் சொல்வதை கேளுங்கள், அப்போதான் புரியும் இந்த விஷயம். இந்த ஆயத்தை விளக்குவதற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இது முக்கியமான ஆயத் உண்மையாக, இதை விளக்குவதற்கு நிறைய ஆதாரங்கள் தேவைப்படும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் அதை கொடுத்தால் அவர்கள் அவ்வளவு செல்வ சீமாட்டியை முடித்தார்கள், எல்லாம் ஓகே. ரசூலுல்லாஹ் பிறந்த குலம் குரேஷ், ஜசீரத்துல் அரபு கொஞ்சம் பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலப்பருவத்தில் உலகத்தில் கணக்கை எடுக்காத மனிதர்கள் அல்ல மிருகங்கள் வாழுகிற பிரதேசம் என்று சொல்லப்பட்டது. நான் சொல்லலை. யாருக்கு வேணாமா ஜசீரத்துல் அரபு? ரோமத்துக்கு வேணாமா, பாரசீகத்துக்கு வேணாமா? நான் சொல்லுகிறேன் கேளுங்கள். இது நான் ஸ்ரீலங்கா, இந்த நாட்டுக்கு ஒரு ஜனாதிபதி இருக்கிறார். ஏன் இந்த நாட்டு பெருமதி, இந்த நாட்டுடைய எல்லையை பாதுகாக்கணும், அதுக்கு ஒரு தலைவர் நியமிச்சிருக்கு. ஜசீரத்துல் அரபுல உலகத்தில் எல்லா பிரதேசங்களின் ஜனாதிபதிமார்கள் ராஜாமார்கள் இருக்கிறாங்க. நான் உங்களிடம் எதை கேட்கிறேன் தெரியுமா? எனக்கு கேளுமண்டா ஜசீரத்துல் அரபுல யார் ஜனாதிபதினு காட்டுங்க. இல்லை, ஜனாதிபதி இல்லை ஜசீரத்துல் அரபுல, ஜனாதிபதி இல்லை, தலைவர் இல்லை. எப்படி? பக்கத்தில் எட்டி பார்த்த ரோம சாம்ராஜ்யம், இந்த பக்கத்தில் எட்டி பார்த்தா பாரசீக சாம்ராஜ்யம். அமெரிக்கா எவ்வளோ காலம் வல்லரசு? எவ்வளோ காலம்? 1923 துருக்கி ராஜ்யம் உழுவுது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம், இஸ்லாம் என்று சொல்கிறார்கள் அந்த முஸ்லீம்கள் கையிலேருந்து துருக்கியிலேருந்து உழுவுது. இன்னும் 100 ஆண்டு ஆகலை, 2023 ஆகலை.
நூறு ஆண்டுகளுக்குள்ள ரஷ்யா கையில் வந்து அமெரிக்கா கையில் வந்திருக்குது. ஒரு 50 ஆண்டு 100 ஆண்டு வல்லரசுகள், அடுத்த வல்லரசு யாரண்டு இப்ப பேசுறார்கள், சீனாவா இந்தியாவா, அதா இதாண்டு பேசுறார்கள். வல்லரசுகள் 100 ஆண்டுகள் கூட கடக்காத நாம் வாழ்கிறோம். ரசூலுல்லா காலத்தில் 2500 வருஷம் பழசு ரோம சாம்ராஜ்யம், 2500 இயர்ஸ். இந்த பக்கத்தில் பாரசீகம், ரோம சாம்ராஜ்யத்துக்கு இத்தாலி தலைநகரம், பாரசீகத்துக்கு ஈரான் தலைநகரம். இவங்க ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஷாம் போர்டர் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா சிரியாவோட நின்றார்கள். அந்த பக்கம் தேவையில்லை, அவங்கள்ட்ட என்ன இருக்குது, அவங்க அதையும் பிடிக்கல. கஷ்டமா சீசருக்கு பிடிக்கலாதா? இவங்க வேஸ்ட் பீப்பிள், இவங்க இவங்களுக்கு சாப்பிட தெரியுதா? சண்டை பிடிப்பார்கள். ஒரு தலைவன் இருக்குதா? இல்ல. இந்த கோத்திரம் அந்த கோத்திரத்துக்கு அடிக்கும், அந்த கோத்திரம் இந்த கோத்திரத்துக்கு அடிக்கும், இதான் வாழ்க்கை. அவர்களுக்கு தலைவர் இல்லை. அவர்கள் குறைசிகளை மதித்தார்கள். ஏன்? காபத்துல்லா பொறுப்பில் இருந்த காபத்துல்லா மதித்தனால இல்ல, அது வணிக மார்க்கெட் பிளேஸ், அந்த இடத்துக்கு தான் பிசினஸ்மேன் வரணும். ஏன்? அந்த இடத்தில் காபத்துல்லாவை வழிபாடு நடக்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் அந்த இடத்தில் நிப்பா, அதாவது அந்த வழிபாடு நடந்து கொண்டிருந்துச்சு. வழிபாடு மாற்றப்பட்டிருந்துச்சு. அவங்க ட்ரெஸ் எல்லாம் கலட்டுவாங்க, ஃபிசில் அடிப்பாங்க, கைத்தட்டுவாங்க, தவாப் பண்ணுவாங்க. இது அவங்களுடைய வணக்க வழிபாடு. இங்கே வர்றவர்கள் அங்கே வணிகம் நடக்கும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மக்காவில் அது இல்லைன்னா அவங்க செத்து போயிடணும். ஏன் செத்து போயிடணும்? மக்காவில் வேற எதுவும் விளைச்சல் இல்லை, வேற எதுவும், அதுவும் ஒட்டகமும் இல்லைன்னா அவர்களுக்கு வாழ முடியாது. ஒட்டகத்தில் போய் எத்திரைப்பில் போய் ஈச்சப்பழம் எடுத்துகிட்டு வரணும், ஒட்டகத்தில் போய் ஷாமுக்கு போகணும். அந்த ஒட்டகம் இல்லை என்றால், அந்த மார்க்கெட் பிளேஸ் இல்லைண்டா, அவர்களுக்கு வேறு வருமானம் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் அவர்கள் பார்க்குறாங்க ரோமம், இவங்க இவங்க யாரு, இத்தனை வருட காலமாக உலகத்தில் எழும்பாதவர்கள், ஒன்றுமே தெரியாதவர்கள். ஏன் அரபு பவர்ஃபுல் தெரியுமா? இப்போ நீங்கள் தமிழ் பேசினால், நான் தமிழ் பேசினால் பவர்ஃபுல் இல்லை. ஏன்? எங்களுக்கு இடைக்கிட இங்கிலீஷ் வரும், சிங்களம் வரும், நாங்கள் மிக்ஸ். அரபிகள் சுத்த அரபு மட்டுமே பேசுவார்கள். அதனால் தான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் எது அற்புதம், ஈசா நபியுடைய காலத்தில் ஒருவரை குணப்படுத்துவது அற்புதம், மூசா நபியுடைய காலத்தில் அந்த கெமிக்கல் சேஞ்சஸ் அற்புதம், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அற்புதம் கவிதை, அற்புதம் கவிதையில் அடிப்பார்கள். அவர்கள் எந்த மொழி மிக்ஸும் இல்லை, பியோர் அரபிக். அந்த அரபிக் அவ்வளவு பவர்ஃபுல், ஒட்டகத்தை மட்டும் 50 பேரில் கூப்பிடுவார்கள், அதுக்கு மேலதான். ஒட்டகத்தை மட்டும் எங்களுக்கு எத்தனை பேர் சொல்லலாம், எத்தனை பேர் சொல்லலாம், அதாவது ஃபேன். அதுக்கு தமிழை யோசிப்போம், மின் விசிறியா, மின் குமுள், இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம். தமிழையே நாம் யூஸ் பண்ணவில்லை. இந்த மின் குமுள், இதுக்கு எத்தனை சொல்லுவோம், அடுத்தது எத்தனை சொல்லலாம், ஒட்டகத்தை பார்த்து 50 சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் மொழி வளம் உள்ளவர்கள். அது மட்டுமே அவர் ஏன் மற்றவர்களோட பெரிய தொடர்பு இல்லாதனால் அவர்கள் உள்ளுக்குள்ள இருந்தா, இதை மட்டும் பள்ளியை மட்டும் பூட்டி நீங்க தமிழையே பேசிட்டு இருந்தா வேற மொழி தெரியாட்டி, தமிழ் கடும் பவர்ஃபுல்லா வரும். அல்லாஹ்வுடைய, அதனால தான் பழங்காலத்து தமிழை சில வேளை எங்களுக்கு புரிய முடியாமல் இருக்கு. அவர்கள் தமிழில் மட்டும் பேசியவர்கள். ஒரு பக்கம் வைங்க, இந்த மாதிரி இருக்கிற நேரம் அவர்கள் ஜசீரத்துல அரப கணக்கு எடுக்கல இந்த பகுதியை. இவர்களால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லைன்னு இப்ப கவனமா பாருங்க. குறைஷி குலத்தை அவர்கள் மதித்தார்கள் பணத்தால். இதை அப்படியே மனசில் வைத்துக்கொண்டு நான் சொல்வதை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த குலத்தில் உள்ள கண்ணியம் இருக்கிறது. அவங்க தான் அங்கே உள்ள குலத்தில் ராஜா இல்லை, ஆனால் மதிப்புக்குரியவங்க. குறைஷி சொன்னால் கேட்போமென்று கொஞ்சம் நேரம் இருப்பாங்க. அந்த மாதிரி குறைஷிகளுக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு. அதில் ரசூல்லா பறந்து வந்தால் மரியாதை. ரசூல்லா ரோட்டில் போகிற நேரம் அல்லமீன் போகிறார், அஷாதிக் போகிறார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு என்ன, அவர் அவ்வளவு உண்மையாளர், அவ்வளவு நம்பிக்கைக்குரியவர். அவருடைய கௌரவத்திலையும் எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு புள்ளை இருந்துச்சா? புள்ளையும் இருந்துச்சு. ஆம்பளை புள்ளையா பொம்பளை புள்ளையா ரெண்டுமே இருந்துச்சு. அன்பான மனைவி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் வீட்டுக்கு போய் இதெல்லாம் எழுதுங்க. உங்களுக்கு பிஸ்னஸே பண்ண தேவையில்லை, ஹசானா வீட்டுக்குள்ளே இருக்குது, சும்மா இருந்தாலும் சாப்பிடலாம். ரசூலுல்லா போய் ஹீரா கோயிலில் சும்மா தான் இருந்தாங்க, சாப்பிடலாம். வைஃப் சாப்பாடு கொடுத்தங்க, ஹசானா நிரம்பி இருக்குது. அவ்வளோ பெரிய தொழில் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஹீராவில் போய் ஒதுங்குற அளவுக்கு அவ்வளோ ஹசானாக்கள் இருக்குது. வீட்டில் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, சாப்பாடு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. நான் கேட்குறேன், திஹாரில் ஒரு கோடீஸ்வரர் ஜாமியத்தோ பள்ளிக்கு முன்னாடி, நீங்கள் கோடீஸ்வரராக பார்த்தவர் இப்படி கையை நீட்டி நின்றா ஒரு நாள் கண் கலங்க மாட்டீங்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியாரில் என்னாச்சு தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுக்கு 40வது வயசுக்கு முன்னாடி எல்லாம் இருந்துச்சு. நீங்கள் எதெல்லாம் டிக் பண்ணணுமோ அதெல்லாம் இருந்துச்சு. வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம்ன்ற நிலைமை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு.
சந்தோஷம் இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த அன்பான மனைவி, அந்த மனைவியுடைய அன்பை ரசூலுல்லா மறக்கவே இல்லை. ஆயிஷானோட வாழ்ற நேரம், ஹதீஜா நாய் தங்கச்சி ஒரு நாள் வீட்டுக்கு கதவை தட்டுறாங்க. ஆயிஷா ஹதீஜா குரல்ன்றாங்க ரசூலுல்லா. என் ஹதீஜாண்டாங்க. ஆயிஷா நாய் கேட்டாங்க, இன்னும் மறக்கலையான்னு கேட்டாங்க. அவ்வளோ இறக்கும், அவ்வளோ இறக்கும். எந்த ஒரு மனைவியுடைய உச்ச நிலைமை அந்த மனைவி. ஹீராவில் இந்த ஓடி வர்றேன், செம்மிலூனி செம்மிலூனி என்ன போத்துங்கன்னு சொல்கிற நேரம், உங்களுக்கு தேவை அங்கே போய் உட்கார, நான் உங்களை போத்தவா அப்படி சொல்லல. யாபல் காசிம், காசிமுடைய வாப்பாவே, நீங்கள் யாருக்கு மணியாயம் இழைக்காதவர், உங்களுக்கு எதுவும் நடக்காதுன்னு சமாதானப்படுத்திய மூமினான பெண்மணி அந்த பெண்மணி. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இது எல்லாத்தோடையும் ரசூலுல்லா வாழ்கிற நேரம் 40வது ஆண்டு. ரசூலுல்லா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அல்லாமீனுக்கு சொன்னார்கள் மஜ்னூன், பைத்தியம் பைத்தியம் என்றார்கள். ரசூலுல்லா எப்படி சொன்னார்கள், கதவை போய் தட்டுவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும், நான் நபி, என்னை ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு கேட்பாங்க. அப்படியே பார்த்துட்டு, பைத்தியம் போல இவருக்கு, சும்மா இருந்தவர், எங்களோட விளையாடினவர், மேலே இருந்து அவருக்கு மெசேஜ் வருதான், என்ன உளர்றாரு. சாதாரணமாக எங்கள் வீட்டு உங்கள் வீட்டுக்கு மோஜிசாத் இல்லாமல் யாராவது தட்டினா இப்படி தான் பேசுவோம். கற்பனை பண்ணி பாருங்க, கதவை தட்டி உங்கள் பக்கத்து வீட்டால் உங்களை தட்டி 40 வருஷம் வாழ்ந்தவர், நான் நபி ஆகிட்டேன் தெரியுமாண்டா, வைஃப்ட்ட சொல்லுவீங்க, பாவம் நல்ல மனுஷன் பைத்தியம் ஆகிட்டார், ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆனால் அற்புதம் காட்டினார்கள், காட்டாவிட்டால் அப்படி ஏற்றுக்கொள்ளலாம். ரசூலுல்லா உண்மையான ரெண்டு அற்புதம் அங்கே இருந்துச்சு. இவர் சின்ன விஷயத்துக்கும் பொய் சொல்ல மாட்டேன் அற்புதம் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய விஷயத்தை தூக்கி போடுவாரா, இதையெல்லாம் காட்டினான். ரசூலுல்லா போகிற இடங்கள் எல்லாம் அவரை பார்த்து, என்ன ஆச்சு இவருக்கு, ஆரம்பத்தில் இப்படி வந்தது, பிறகு வித்தியாசமாக போய் கொள்ற அளவுக்கு வெறி ஏறிச்சு. இப்போ ரசூலுல்லாவுடைய மானம் எங்கே போச்சு. 53வது வயசில் ரசூலை காலை வைக்கிற நேரம், அவருக்கு நடக்க வேண்டிய எல்லாமே நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அந்த ஒரு ஆண்டு ஆமுல் ஹசுன்னு சொல்லுவோம், கவலையான ஆண்டு, கவலையான ஆண்டு. ரசூலுல்லா வீட்டுக்கு வந்த மனைவி மௌத்து, சின்ன குழந்தைகளோடு வாழ்ந்த அந்த வாழ்க்கை, மனைவி மௌத்தாகிட்டாங்க. ஹதீஜா அம்மா ரோட்டில் இறங்கினா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சமாவது பாதுகாப்புக்கு நின்றவர் அபூ தாலிப். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலை, குறைஷியில் முக்கியமான ஒருவர், அவர் மரியாதைக்கு ரசூலுல்லாஹி மேலே யாரும் கை வைக்க மாட்டாங்க, அவர் இறந்து போயிட்டார். ஆயிஷா நாயோட ரசூல் இதை பேசுகிறாங்க. ஆயிஷா நாய் குறுக்கு பண்ணி சொல்லுங்க, யார் ரசூலுல்லாஹ், உங்களுக்கு கவலையான நாள் யௌமுஹத் உஹதுடைய நாள் தானே யார் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொல்லுங்க, இல்லை ஆயிஷா, ஆயிஷா ரொம்ப சின்னது, அவங்க மதீனாவுடைய வாழ்க்கை தான் தெரியும். அவங்க சொன்னாங்க, இல்லை ஆயிஷா, நான் தாயிஃபுக்கு போன எனக்கு எதுவுமே பண்ண இயலாது, குறைஷிகள் இங்கால என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நான் இதெல்லாம் விட்டுட்டு பிரச்சாரத்து உடல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் உடல்ல, ஆனா ஊரை மாத்துவோம், இந்த ஊர்ல இதுக்கு மேல் இயலாது. 13 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தாயிஃபுக்கு போன சின்ன பிள்ளைகள் கையில கல்லை கொடுத்து பைத்தியம் அடிங்கண்டாங்க. நான் ஓடினேன் ஆயிஷா, என்னை விரட்டி விரட்டி சின்ன பிள்ளைகள் அடித்தார்கள் ஆயிஷா, நான் ஓடினேன் வருத்தத்தில், நான் விழுந்து விட்டேன் ஆயிஷா, என்னை பைத்தியம் என்றார்கள், எனக்கு கஷ்டமான நாள் அந்த நாள் ஆயிஷா என்றாங்க. ரத்தத்தால் நலைந்த ரசூலுல்லா கீழே விழுந்த நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த வரலாறை சொல்லுவதற்கு, அது நீண்ட வரலாறு, நான் அதை சொல்ல வரவில்லை. உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன், அல்லாஹ் எதையெல்லாம் கேட்டான் தெரியுமா, எந்த நபி பெரும் கோடீஸ்வரர் என்று எங்கள் பாஷையில் சொல்லுவோமோ, வீட்டில் உட்கார்ந்து கொண்டே அத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம் என்ற நபி, நான் என்ன காலைக்கு சாப்பிட போகிறேன் ஆயிஷா, எதுவும் இல்லையா, இன்னிசாயும் நான் நோம்பாளி என்றார்கள் ரசூலுல்லா. ஒரு பணக்காரர் உங்கள் தியாரியுடைய பிராடவில் போன பணக்காரர் பள்ளிவாசல் முன்னாடி வந்து, எனக்கு ஒரு 20 ரூபா தாங்கள் டீ குடிக்கணும் என்றால், நானும் நீங்களும் அழுவோம் பெரியவர்களே. ஏன் தெரியுமா, இப்படி இருந்தவர், இப்படி இருந்தவர். அருமை அலைஹி ஸலாத்து வஸலாம் அத்தனை செல்வாக்கோடும் இருந்தவர், ரோட்டில் போற நேரம் மஜ்னூன் பைத்தியம் என்றார்கள், சூனியக்காரன் என்றார்கள், இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டார்கள், இவர் கவிஞர் என்றார், இப்படி எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சரம் மாறி அடித்தார்கள். 40க்கு முன்னாடி அவர் நடக்கிற நேரம் அல்லாமீன் அசாதிக் என்று சொன்னவர்கள் இப்ப வித்தியாசமாக பேச ஆரம்பிக்கிறார்கள். அவருடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வருபவர்கள் ஒரே நாளில் வந்தார்கள். அசாத் பின் அபி வக்காஸ் சொன்னார்கள், நான் பார்க்கிறேன் அடுத்த நாள் யாரும் இல்லை, அடுத்த நாள் பார்க்கிறேன் யாரும் இல்லை, அதுக்கு அடுத்த நாள் பார்க்கிறேன் யார், ஒரு வாரம் போய்விட்டது, அடுத்த வாரம் போனது, யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதற்கு மாதங்கள் வருடங்கள் எடுத்தது. அவ்வளவு காலம் ரசூலுல்லாஹ் பைத்துல், அதாவது தாருல் அர்க்கத்தில் ரசூலுல்லாஹ் மறைமுகமாக இருந்து கொண்டு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் கொள்கையை விடவில்லை. எல்லாம் போச்சு, ஒரு வாப்பா அவரை கொண்டு வாங்க திஹாரியில், அவருக்கு 6 பிள்ளைகள், ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு பிடிச்ச பிள்ளை 7, 6 பிள்ளைகள்,
ஒரே ஒரு பிள்ளைய கொண்டு போய் கபர்ல வச்சு ஜனாசாவை தொழுவிச்சுட்டு அவர் மனநிலைமையை கேளுங்க. எனக்கு வெறுமையாச்சு சொல்லுவார், எல்லாம் வெறுமையா போச்சுபார். ரசூலுல்லாஹ் தன்னுடைய 6 பிள்ளைகளையும் கபர்ல வச்சு ஒவ்வொரு பருவம் சின்னது பெருசு பெருசு என்று ஒவ்வொரு பருவத்திலையும் உட்கார்ந்து ஜனாசா தொழுவித்தார்கள். அல்லாஹ்விடம் திரும்பி கேட்கவில்லை, யாரும் உன் ஹலீலுக்கா இது, உன் ஹலீல இதுதான். இல்ம் பெரியவர்களை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நான் அதை சொல்லுவதற்கு தான் இதை கொண்டு வர, இதுதான் இல்ம். அதையும் அல்லாஹ் எடுத்தான். ஒவ்வொரு பிள்ளையும் வைத்து தொழுதால் எப்படி ஒரு மனநலம் இருக்கும்? இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பறி கொடுத்தால் ரசூலுல்லாஹ் விட பறி கொடுக்க ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். ஏன் ஹசனா ரசூலுல்லாஹ் அழகான முன்மாதிரி இருக்கிறது. லிமன் கான யர்ஜுல்லா வல் யௌமல்லாஹ், யார் அல்லாஹ்வை மறுமையும் அதாவது சந்திக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குது. புள்ளை இழந்தவர்கள் ரசூலுல்லாஹ்விடம் ஓடி பாருங்கள், சொத்து இழந்தவங்க அங்கே போய் பாருங்க அவருக்கு என்னாச்சு. நீங்களும் நானும் பறி கொடுத்ததை எல்லாம் விட நிறைய கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு ஆச்சரியத்தை நான் சொல்ல போறேன், அது அப்படியே நடக்குது. இன்னும் சொன்னா அவருடைய வீடு, அவருடைய வாசல் கோடீஸ்வருடைய வீடு அபகரிக்கிறாங்க. அவர் சொத்து செல்வம் போகுது, தவாவுக்காக அத்தனையும் கொடுத்து முடிக்கிறார். இப்ப அவருக்கு இருப்பது அவர் உடுத்த உடுப்பு மட்டும், எல்லாத்துக்கும் மேலாக அவரோட ஆறுதல் சொல். அவர் உங்களுக்கு தெரியும், கணவாயில் போட்டாங்க, அடைச்சாங்க, அவர் சாப்பாடு இல்லாமல் இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. நான் அதெல்லாம் சொல்லலை, உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹ் இழந்தது. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு படை இருந்துச்சு அவருக்கு, படை இல்லாது அவருடைய தோழர்கள். அல்லாஹ் என்ன பண்ணான் தெரியுமா? நபியே, கட்டுமையான பிரச்சனை, இதுக்கு மேல் மக்காவில் வாழ இயலாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் விட ஆசை வைத்தது ஒன்றே ஒன்று, காபத்துல்லாஹ். நான் படித்த குர்ஆனில், நான் படித்த ஹதீஸில் ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு துனியாவில் நேசித்திடம் ஹரம். ரசூலுல்லாஹ் பிறந்தது ஹரம். ரசூலுல்லாஹ் ஹரத்தை எப்போ திறக்கிறார்களோ, எப்போ ஹஜ்ஜை முடிக்கிறார்களோ, அல்லாஹ் 83 நாட்கள் ரசூலுல்லாஹ் உங்களுடைய வேலை முடிந்து விட்டது, வாங்கன்ட்டான் அல்லாஹ், முடித்து விட்டன். ஹரத்தோடு ஒட்டிய வாழ்க்கை, ஹரத்துக்கு விடுவிக்கு 360 சிலைகளையும் அகற்றுவதற்கு ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். இப்ராஹிம் நபி எந்த ஹரத்தை கட்டினார்களோ அதை தூய்மைப்படுத்தினார்கள். லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர் ருக்கல் சுஜூத், ருக்கு செய்கிறவர்களுக்கு, சுஜூத் செய்கிறவர்களுக்கு, தவாஃப் பண்ணுறவர்களுக்கு அவர்கள் அதை விடுவித்தார்கள், அதை தூய்மைப்படுத்தினார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற கோஷத்தை உலகத்துக்கு கொடுத்தார்கள். மாநாட்டுக்குரிய மையத்தை உம்முல் குரா, எங்களுக்கு எல்லாம் தாய் நகரமாக மக்காவை ரசூலுல்லாஹ் ஆக்கினார்கள். அல்லாஹ் ஆக்கிய உம்முல் குரா அந்த இடத்துக்கு ரசூலுல்லாஹ் அவ்வளவு நேசம் வைத்தார்கள். இவ்வளவு பிரச்சனையிலும் உமர் பின் ஹத்தாப் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார்னு கொஞ்சம் போய் பரட்டி பாருங்க, புகாரியை பரட்டி பாருங்க. ஒரே நாளில் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஒரு நாள் கடந்து போகிறார். இவ்வளவு பிரச்சனையில் ரசூலுல்லாஹ் ஹரத்தில் ராத்திரி அழுது அழுது ரசூலுல்லாஹ் தொழுவார்கள், குர்ஆன் ஓதுவார்கள். உமர் பின் ஹத்தாப் கடக்கிறார், புகாரியை பரட்டி பாருங்கள். அவருடைய கல்பு அதை பார்த்து மயங்குது. அந்த நாளை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது பல நாட்களாக நடக்கிறது அல்லாஹ்வுடைய யாரிலே, ஒரே அடுத்த அடுத்த நாளாக இல்லை, விட்டு 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 நடக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹரத்துக்கு போய் விடுவார்கள் சஜதா செய்வதற்கு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை 360 சிலை அதுக்குள்ளே இருந்தது, ரசூலுல்லாஹ் ஹரத்தை பார்த்தார்கள், ஹரத்து ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு. அதனால் தான் ஹிஜ்ரத்து செய்யற ரசூலுல்லாஹ் திரும்பி பார்த்து என் வீடே என்று சொல்லவில்லை, என் குடும்பமே என்று சொல்லவில்லை, காபத்துல்லாவை பார்த்து விட்டு சொன்னார்கள் உன்னை விட முடியாது என்றார். அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தை இறக்கினான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அந்த அன்பை நான் அப்பொழுது புரிந்து கொண்டேன். 28வது அத்தியாயம் அல்லாஹ் பேசினான், நபியே நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று தொடங்கினான். என்ன சொன்னான் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய உம்மாவை பேசினான். அவர் கையில் குழந்தையை கொடுத்த நேரம் சந்தோஷப்பட்ட மூசாவுடைய உம்மா குழந்தையை கொண்டு போய் வீசினார்கள், குழந்தையை கொண்டு போய் நதியில் போட்டார்கள், வீசினார்கள் என்று தான் வருகிறது குர்ஆனில். அதை போட்டார்கள், போட சொன்னான் அல்லாஹ், கொண்டு போய் வைக்க சொல்லவில்லை. அந்த உம்மா அவ்வளோ பதட்டம், போடுங்கள் என்றான் அல்லாஹ். அல்லாஹ் அந்த வேர்டை யூஸ் பண்ணுகிறான், போய் வைக்கவில்லை. ஒரு உம்மா அந்த தன்னுடைய குழந்தையை, அது ஒரு சாதாரண தக்காளி இல்லை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மரக்கரையில் ஒரு முட்டையில் வீசுவதற்கு ஒரு குழந்தை, அதுவும் ஒரு பெட்டியில் போட்டு அந்த குழந்தையை போட்டால் ஊறினால், அந்த குழந்தை அந்த மூச்சு திணறினால், ஒரு தாய் அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு தாயுடைய துடிப்பை சொல்கிறான், குழந்தையை போடும் வரைக்கும் தைரியமாக நின்றவர்கள், குழந்தையை போட்ட உடனே வெறுமையாகிவிட்டது அவங்க கல்பு. நாங்கள் அவருடைய கல்பை பிடிக்காவிட்டால் வெளியில் கக்கிரிப்பார் என் குழந்தை என்று. கதை முடிந்திருக்கும், என்னாச்சு? அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வருகிறான் என்ன நடந்துச்சு. மூசாவுடைய உம்மாவுக்கு நாங்கள் சொன்னோம், நீங்க உங்க பிள்ளைக்கு பால் கொடுப்பீங்க. அல்லாஹ் என்ன பண்ணினான்? ஹரம் நாளில் மறாது. எல்லாரும் பால் கொடுக்க ட்ரை பண்ணார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் திருப்பி கொண்டார், சின்ன குழந்தை பாலை எடுக்கவில்லை. ஹரம்னா ஹராமாக்கினோம். அவங்க தங்கச்சி போய் சொன்னாங்க, எனக்கு ஒரு குடும்பம் தெரியும் சொல்லட்டுமான்னு கூட்டி வந்தார்கள். அல்லாஹ் திருப்பி கொடுத்தார். குர்ஆன் பேசுது,
இது ஏன் இவ்வளவு கஷ்டத்தில் ரசூலாவோட அல்லாஹ் பேசுகிறார்? சூரத்துல் கசசை மூசா நபியை பேசி போட்டு அல்லாஹ் முடிப்பான். எப்படி தெரியுமா? மூசாவுடைய உம்மாவுக்கு நாம் மூசாவை கொடுத்தோம். நபியே லராது கைலா மஹாத். சூரா கசஸ் 28வது அத்தியாயத்தில் முடிக்கிறான், இந்த காபத்துல்லாவுக்கு திரும்ப உங்களை கொண்டு வந்து சேர்ப்போம். அல்லாஹ் யாரை காட்டி சொன்னான்? மூசாவுடைய உம்மாவை காட்டி. எப்படி குழந்தைய குர்ற தாயின் கண் குளிர்ச்சிக்கு திரும்ப கொடுத்தோமோ இதே காபாவுக்கு நீங்கள் வருவீர்கள். எப்ப? அடுத்த வருஷமா வருவீங்க. அல்லாஹ் வாக்கு கொடுத்துக்கு முடிச்சான் சூரத்துல் கசஸை, லராது கைலா மஹாத், நபியே இங்க நீங்க வருவீங்க, நோ டவுட், அதுல எந்த சந்தேகமும் இல்லை, இங்க உங்களை நான் கொண்டு வருவேன். அவர் போகிற நேரம் திரும்ப திரும்ப பார்த்தார். என் வாழ்க்கையில் நான் அந்த அதிசயத்தை பார்த்திருக்கிறேன். காபத்துல்லாவுக்கு போனவர்களுக்கு அது எத்தனை லட்சம் என்பது கணக்கில்லை. ஹரத்துக்கு போகணும், தவாஃப் பண்ணணும். நான் பார்த்துருக்கிற நிறைய சீனர்களை நிறைய நேரம் பார்க்குறேன். கொஞ்சம் நேரத்தில் எப்படியோ ஒரு அளவு பார்த்தா அதுக்கு பிறகு கண்ணை திருப்ப நோக்கி திருப்புறத்துக்கு ஏற்படும். மேல் மாடியிலேருந்து நிறைய பேர் காபத்துல்லா தவாஃப் பண்ணுறதை பார்த்து கொண்டிருக்கிறதை நானும் பார்த்துருக்கிறேன். பல மணித்தியாலங்கள் அல்லாஹு அக்பர், சலிப்பு தட்டினதே இல்லை எனக்கு. மற்றவர்களை நான் அப்படி பார்த்திருக்கிறேன், அல்லாஹ் என்னமோ ஒன்று வைத்திருக்கிறேன். பெரும் கட்டிடம் இல்லை அல்லாஹ்வுடைய நிலையார்கள், சாதாரண ஒன்று. மக்கள் சுற்றுகிறார்கள், அதை பார்த்து கொண்டே இருக்கலாம் என்று தோணும். அதை பார்க்கிற நேரம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாவுக்கு அங்கே சஜதா செய்வதற்கு ஆசை, தவாப் செய்வதற்கு ஆசை. ரசூல் அதை விட்டு போகிறார்கள். நான் கேட்கிறேன், சொந்த ஊடை விட்டாச்சு, சொந்த ஊடை கொடுத்தாச்சு, உறவுகளை இழந்தாச்சு. ரசூலுல்லாவுடைய உறவை பற்றி மட்டும் நீங்கள் படித்தால் தேம்பி தேம்பி அழுவோம். அப்படி இறக்கும் அந்த இறக்கத்தை யாருடைய கல்வியும் பார்க்கல. அவருடைய சுபஹானல்லாஹ், அவருடைய குடும்பத்தில் ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்தால் ரசூல துடிப்பார்கள், துடிப்பார்கள் சந்தோஷத்தில். அப்படி வரலாறை நீங்கள் பார்க்கலாம். அந்த குடும்பத்தை விடுகிறார் ரசூலல்லாஹ், எல்லாத்தையும் விட்டு போகிற நேரம் அதுக்கு மேலாக ரசூலல்லாஹ்வுடைய படை இருக்குது, சஹாபாக்கள். அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? நபியே அவங்களை அனுப்பிடுங்க, வஹி வருகுது, உங்களுக்கு ஹிஜ்ரத்து செய்யலாத நபி அவங்களுக்கு தான். சஹாபாக்கள் ஹிஜ்ரத்து போறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இன்னொரு 5 நிமிடத்தில் முடிக்கிறேன்டா. இது நீண்ட வரலாறு, நான் சுர் குறிப்பாக குஞ்சமாக சொல்கிறேன். சஹாபாக்கள், அது நீண்ட வரலாறு. சஹாபாக்களை போய்விட்டார்கள். சஹாபாக்கள் ஒருபோதும் ரசூல்லா விட்டுட்டு போக மாட்டாங்க. அல்லாஹ் சொன்னால் மட்டும் போவாங்க. இப்போ ரசூலுல்லா கொஞ்சம் பேரோட தனிமையாயிட்டாங்க. இப்போ மதீனாவுக்கு ஒரு கூட்டம் போகுது, அதையும் நீங்கள் புகாரியில் படித்து பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே போகிறார்கள். ரஹீக்குல் மக்தூமில் நீங்கள் படிக்கலாம். போகிற நேரம் எப்படி என்பது அந்த சிச்சுவேஷனை நீங்கள் பார்க்கலாம். ஊரை விட்டு போகிற நேரம் சில மக்கள் பேசுகிறார் உமர் பின் ஹத்தாபோடு. அவர் கொடுக்குற பதில், அவர் ஒட்டகத்தில் ஏறி ஊரை விட போகிறார். இந்த ஊரை விட்டு அவர்கள் போகிறார்கள். அவர்களுக்கு இல்லாஹ இல்லாஹ இல்லல்லா தேவை பெரியவர்களே, அவர்களுக்கு வீடு வேணாம் என்று விட்டார்கள். எல்லாத்தையும் கொடுத்து அந்த போகிற ஒரு கட்டத்தில் ஒரு பெண்ணோடு பேசுகிறார். அது மிக உணர்வான ஒரு சம்பவம், அதை சொல்லுவதற்கு நேரம் இல்லை. இப்படித்தான் அவர்கள் பயணம் மேற்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பயணம் மேற்கொண்டால் சஹாபாக்கள் இல்லை, இப்பொழுது ரசூலுல்லாஹ் இருக்கிறார்கள். ஏன் இது, ஏன் இது? எல்லாத்தையும் இழந்த ரசூலுல்லாஹ் தன்னுடைய தோழரையும் பிள்ளை ஊர் வாசல் எல்லாம் போச்சு. ஏன் தெரியுமா? சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 40வது வசனம் இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறார். நபி தனிமையாக, இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, அடையாளப்படுத்தப்பட்ட முஸ்லீம்கள், அடையாளப்படுத்தப்படாத முஸ்லீம். அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான் ஒரு நாள் ராத்திரி, நபியை நீங்கள் கிளம்புங்க என்கிறான் அல்லாஹ். எப்போ சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 13 ஆண்டுகளாக இந்த முடிவு எடுக்கப்படாது, அந்த இரவு தான் எடுத்தார்கள் அந்த முடிவை. இவரை கொன்றுவோம் என்றார்கள். இதுவரைக்கும் ரசூலுல்லாவை கொல்லுவோம் என்று வரல. அவங்க வாயால் அல்லமீன் என்று சொன்னவர், அசாதிக் என்று சொன்னவர், அவங்க முடிவெடுத்தாங்க கொல்லுவோம் இவரை. இதுக்கு மேல் இப்போ எல்லாரும் போயிட்டாங்க, சிம்பிள் கொன்றுவோம். இப்போ சரி, முடிவெடுக்கிற நேரம். அல்லாஹ் சொன்னான், போங்க நபியே. அல்லாஹ் இதை காட்டுறான் தெரியுமா? இதுதான் உலக வாழ்க்கையுடைய முடிவு. இதை சொல்வதற்கு தான் நான் சொன்னேன், நபியை கிளம்புங்க. அவர்கள் கண்ணுக்கு வல்லாஹி ரசூலுல்லாவை தெரியவில்லை. ரசூலுல்லா போனார்கள், கதவை தட்டினார்கள். தமிழாக்கம் புகாரியில் இருக்கிறது, பிறட்டி பாருங்கள். அபுபக்கர் சித்திக் ரதியல்லான் அவர்கள் எந்த நேரமும் ரெடியாக இருந்தார்கள். அல்லாஹ் எப்பொழுது எங்களுக்கு அனுமதி தருவானோ தெரியாது. பெரியவர்களை, எனக்கும் உங்களுக்கும் விரும்பிய நேரம் எழும்ப முடியாது. ரப்புல் ஆலமீன் சொன்ன நேரத்தில் நாம் எழும்பணும். எனக்கும் உங்களுக்கும் விரும்பிய நேரம் தூங்க முடியாது. ரப்புல் ஆலமீன் சொன்ன நேரத்தில் தூங்கணும். எனக்கும் உங்களுக்கும் எச்சு துப்பின விரும்பிய மாதிரி துப்ப முடியாது. ரப்புல் ஆலமீன் சொன்ன மாதிரி செய்யணும். அபுபக்கர் சித்திக் ரதியல்லான் எதிர்பார்க்கிறார்கள், எப்பொழுது இந்த அனுமதி வரும். ஆனால் அனுமதி வரும், அவர்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் கதவை தட்டார்கள். யா நபி அல்லாஹ், யா ரசூலுல்லாஹ். இந்த நேரத்தில் அபுபக்கர் அனுமதியை அல்லாஹ் தந்துட்டான், வாங்க போம் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியால் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். வீட்டுக்கு போங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் இதெல்லாத்து. இந்த வரலாறுகளை சொல்லி இளைஞர்களை உருவாக்குங்க.
இல்லை என்றால் நானும் நீங்களும் சடவாதிகளை உருவாக்கிவிட்டு எங்களுடைய ஜனாசாக்களை தூக்குற நேரம் இந்த இளைஞரெல்லாம் செத்து போய் படுத்தும் கூத்தும் கும்மாலும் ஐசும் அதுவும் இதுவும் போதையில் மூழ்கி விடுவார்கள் பெரியவர்களை. சில முஸ்லீம் ஊர்கள் ஒரு பொடியன் என்னோடு அழுது அழுது கண்டியிலிருந்து நான் வருகிற நேரம் அழுது அழுது பேசினார். 3 வருடங்கள் நான் ஐஸ் பாவித்தேன் என்று சொன்னார். இந்த போதையில் எங்கள் சமூகத்தை காப்பாற்றணும் என்றார். நிறைய என்னோட கதைத்தார். நிறைய யாரெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டீர்கள், யாரெல்லாம் இதுக்கு சிக்கி கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா என்று பேசினார். அழுதார். ஒரு இடத்திலே வைத்து அல்லாஹ் எனக்கு இதாயத்தை தந்தான், மற்றவர்களுக்கும் கொடுக்கணும், இது எப்படி நடக்குது என்று முழு விவரத்தையும் சொன்னார். உங்கள் மீது பொறுப்பு என்றார் எனக்கு, நீங்கள் கட்டாயமாக இந்த சமூகத்துக்கு சொல்லியாகணும், எந்த நேரமும் நான் உதவி செய்ய தயார் என்று சொன்னார். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவத்தாலா அந்த பொடியனை பார்க்கிற நேரம் உண்மையாக சீரத்தான ஒரு மூந்து 3 வருடங்களாக நண்பர்களால் நண்பர்களுக்கு ஏலா என்று சொல்வதற்கு நல்ல ஒரு பொடியன், ஆனால் மாட்டுக்கு இப்படி எக்கச்சக்கமா. அல்லாஹ் என்னுடைய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் நிலைமை. அதனால் இந்த உண்மை உங்கள் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்கள். கதைப்பதுக்கு நிறைய இருக்கிறது என்று துனியாவை மட்டும் கதைக்காதீர்கள். இது ஏன் அல்லாஹ் செய்கிறான், வேணும் என்று அல்லாஹ் செய்கிறான். ரசூலுல்லாஹ் போகிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வேணும், இப்போ என்ன வேணும் உங்கள் கல்புக்கு சொல்லுங்கள். நீங்கள் அந்த நைட் பிரயாணம் செய்தால் ரசூலுல்லாஹ் போனது மதீனாவுடைய சாதாரண ரூட்லையா? வல்லாஹி இல்லை. சாதாரண மக்காவில் இந்த மதீனாவுக்கு நெடுஞ்சாலை அதான் போகிற ரூட் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். ஏன்னா ரசூலுல்லாஹ் வியாபாரி, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் 9 நாள் தூரம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் போ சொல்லுவது வேறு. அல்லாஹ் ஒரு மெப்பை கொடுக்குறான். திரும்ப ரசூலுல்லாஹ் கேட்கலையா, அல்லாஹ் மதீனாவுக்கு போகிறோம், நாங்கள் அடுத்த சைட் போகிறோமே, நான் கண்டிக்கு போகணும், நான் கொழும்பு பக்கம் போகிறேன். நீங்கள் தட்டி கேட்பீங்க, கண்டி என்று கொழும்பு பக்கம் போகிறீங்க. வல்லாஹி 8 கிலோமீட்டருக்கு மேலே ரசூலுல்லாஹ் போனது மதீனாவுக்கு அடுத்த சைட், யமன் பக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். யமன் பக்கம் போன ரசூலுல்லாஹ் 3 நாள் இங்கே தங்குறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் போகிறது பயங்கரமான பயணம். கண்ட இடத்தில் குறைஷிகள் சொன்னார்கள், தேடுங்கள் எல்லார்கள், தப்பிட்டார் வீட்டில் இல்லைண்டாங்க, இந்த இடத்துக்கு அல்லாஹ் கொண்டு வருகிறான். ஏன் தெரியுமா, நீங்களும் சூழ்ச்சி செய்யுங்க, அல்லாஹ்வும் சூழ்ச்சி செய்கிறான். வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். நீங்கள் செய்கிற சூழ்ச்சியை விட அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி பெஸ்ட். இதுதான் நாங்கள் போட்ட கண்ணாடி. எல்லாம் சூழ்ச்சி செய்யுங்க, வல்லாஹு ஹைருல் மாக்கிரீன். அல்லாஹ் நிரூபிக்கணும், லா துஹ்லிஃபுல் மீஆத். அல்லாஹ் வாக்குறுதிகளை மீற மாட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை நிரூபிச்சு காட்டணும். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் போற நேரம் முன்னாடி பின்னாடி 4 பொடிகார்ட் இல்லை, ஆயுதம் இல்லை, உசுரா வாழ்வா சாவாண்டு பிரயாணம் ரசூலுல்லாஹ் பண்ற நேரம். பக்கத்தில் ஒரு தோழர், எதுக்கு தெரியுமா, பேசி கதைச்சிட்டு போறதுக்கு, வேற எதுக்கும் இல்லை. ஒரு பயண தோழர் போய் 3 நாள் நிற்கிறாங்க. அதுக்கெல்லாம் தாண்டி ஜசீரத்துல் அரபுல பயணம் செய்யறது என்பது ஆபத்தானது. ரூட் மாறி போயிட்டோன்னு வைங்க, தப்பி தவறி ரூட் மாறினா செத்துருவோம். இங்கே மாதிரி ஹோட்டல் இல்லை, திஹாரில் வந்து இறங்கினா வேண்டிய மாதிரி சாப்பிட்டுட்டு வயிறை நிறச்சிட்டு போயிடலாம். கேண்டி ரோட்டில் அப்படியே போய் அங்கே சாப்பிடலாம். இப்படியே சாப்பிட்றதுக்கு நிறைய இருக்குது. போகிற வழியில் சல்லி இல்லைன்னா ஏடிஎம்மில் போட்டு கார்டு எடுத்து போட்டு சாப்பிட்லாம். ரசூலுல்லாஹ் போகிற ரூட்டில் உள்ள கிராமங்கள், அரபிகளுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, ஊருக்கு யாராவது வந்து அவங்க விருந்து கொடுப்பது எழுதப்படாத சட்டம், கட்டாயம் கொடுக்கல, செத்து போயிடுவாங்க, அது வழக்கம். இது இஸ்லாத்துக்கு புறவுள்ள வழக்கம் அல்ல, இஸ்லாத்துக்கு முன்னாடி அரபிகள்கிட்ட வழக்கம் அது. யாராவது ஊருக்கு வந்தால் அவர்களை கண்ணியப்படுத்தணும். ஆனால் ரசூல்லா அதை தாண்டி கண்ணியப்படுத்தினார்கள். ரசூல்லா புதன்கிழமை என்று நினைக்கிறேன் மௌத்தாவதுக்கு 5 நாளைக்கு முன்னாடி சஹாபாக்களை உட்கார வைத்து சொன்னார்கள், மஸ்ஜிதுன் நபவிக்கு யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களை நான் எப்படி பார்த்தேனோ, அவர்களுக்கு நான் எப்படி உணவு கொடுத்தேனோ, எனக்கு பிறகு நீங்கள் அப்படி கொடுக்கணும் என்றார்கள் ரசூலுல்லா. சஹாபாக்கள் சரி என்று சொன்னார்கள். இன்றைக்கும் நீங்கள் மதீனாவில் அவர்கள் உணவுகளை புடுப்பதை பார்க்கலாம். பெரியவர்களே, அரபிகள்கிட்ட அது ஒரு வழக்கமாக இருந்தது. என் ஊருக்கு வந்தவருக்கு உணவளிக்கணும், இல்லைன்னா செத்து போயிடுவார்கள். அவர் அங்கே போனால் உணவளிக்கணும், இது எழுதப்படாத சட்டம். ஆனால் ரசூலுல்லாஹ் போகிற வழியில் ஒரு ஊருக்கு மாறினால் குறைஷிகள் கொடுத்திருக்கிறார்கள் 100 ஒட்டகம் எடுத்து வாங்க, டெட் பாடியை ஜனாசாவை அவர் கொண்டு வாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வரலாறை நான் சொல்லுவதற்கு இல்லை, இந்த ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ரசூலுல்லாஹ் ஹீராவுக்கு சவுருக்கு போனார்கள், ஜபல் ரஹ்மா. அந்த மலையை கொஞ்சம் ஏறி பாருங்கள், அதில் உள்ள குகையை கொஞ்சம் பாருங்கள். ஒரு மனிதன் எவ்வளவு அல்லாஹ் சொல்கிற அந்த குகைக்கு போக சொல்லி ரசூலுல்லாஹ்வை முடிவெடுக்கல். அந்த குகையை உங்களால் ஏற இல்லாமல் இடுப்பு வருத்தம் வராமன்று கொஞ்சம் பாருங்க, கொஞ்சம் பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்ல யார் அந்த குகையில் நிற்கிற நேரம் அபூபக்கர்னு சொல்லுங்க, யார் ரசூலுல்லாஹ் வந்துட்டான்ண்டாங்க. அல்லாஹ் எதை காட்டுவதற்கு இதை செய்கிறான் தெரியுமா, அவ்வளோத்து அல்லாஹ் வேணுமென்றே அங்கே கொண்டு வருகிறான் காஃபிரை. அபூபக்கர் ரதியல்லாஹு சொல்லுங்க, யார் ரசூலுல்லாஹ் குனிந்தால் காண்பான். ரசூலுல்லாஹ் என்ன வார்த்தை சொன்னாங்க அபூபக்கரை பார்த்து, ரதியல்லாஹு அன்ஹு, லா தஹசன் யா அபூபக்கர், அபூபக்கர் கவலைப்படாதீங்க, அபூபக்கர் கவலைப்படாதீங்க,
அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இதோடு நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த வார்த்தை மிக ஆச்சரியம். இதே ஒரு அரமணித்தாளத்துக்கு பேச வேண்டிய ஒரு வார்த்தை. உங்கள் புள்ள ஐசியூவில் இருக்குது, இப்போ உங்களுக்கு என்ன வரும், பயம் வருமா கவலை வருமா? உளவியல் சொல்லுது, பயமும் கவலையும் ரெண்டையும் ஒரு தட்டில் போட்டால், பயம் என்பது கட்டுமையானது, கவலை என்பது அப்படி இல்லை. கவலைக்கு பயப்படணுமா, பயத்துக்கு பயப்படணும், பயத்துக்கு தான் பயப்படணும். ஒரு மனுஷனுடைய கல்பில் கட்டும் கவலையில் வந்த உளவியலாளர்கள் வேணுமென்றே ஒரு பயத்தை இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ண அந்த கவலை தெரியாமல் போயிடும், பிறகு அந்த பயத்தை அழிப்பார்கள். இப்போ கவலையும் இல்லை பயமும் இல்லாமல் போயிடும். இதுதான் கவுன்சிலிங். நான் சொல்வது உங்களுக்கு புரியுதோ தெரியல, அதை விவரமாக சொல்வதற்கு நேரம் இல்லாதனால் சொல்கிறேன். இப்படி ஒரு சித்தாந்தங்கள் கொஞ்சம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே இப்படி உங்களுக்கு சொல்கிறேன், புள்ள ஐசியூவில் இப்போ எந்த வாப்பாவுக்காவது கவலை வருமா வராதா? வரும். குழந்தை ஐசியூவில் டாக்டர் சொல்கிறார் இப்போ நிலைமை ரொம்ப மோசமாக போகுது, டெங்குவில் ரொம்ப ஹை ஸ்டேஜில் போயிருக்குது, இதுக்கு மேல் சொல்ல தெரியாது. இப்போ கவலை இருக்குமா பயம் இருக்குமா? கவலை இல்லாமல் இல்லை, கவலையை தாண்டி பயம் மேலோங்க இருக்கும். இப்போ பயம் இருக்கிறதுனால கவலை தெரியாது. பயம் வந்தால் உடம்பு வேகமாக வேலை செய்யும், கண் மேலே போகும், தொட நடுங்கும், வேர்த்து போடும், சோஃபா ஏர் கண்டிஷனுக்கு மேலால் வேர்த்து போடும், சோஃபாவில் உட்கார இல்லாது. கவலை மேலோங்கினால் கை கால் சீவன் இல்லாமல் போயிடும், கழுத்து இப்படி விழுந்துடும். இதுதான் கவலைக்கும் பயத்துக்கும் உள்ள ரெஸ்பான்ஸ். இப்போ என்ன ஆச்சுண்டா, ஒரு மனுஷனுக்கு அந்த கவலை எப்போ வருது? குழந்தை மவுத்து பயம் கல்பொழிந்து நீங்கிடும், முடிச்சு மவுத். இப்போ அவர் அப்படியே கீழே விழுந்துருவார், அவர் கவலையில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய பயம் போனால்தான் கவலை மேலோங்கும். ஸோ பயம் என்பது பயங்கரமானது, கவலை என்பது ரெண்டாவது ஸ்டேஜ். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லணும், ஷூட் பண்ணுறதுக்கு கண்ணை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறனே, ஏய் கவலைப்படாதப்பா. என்ன கவலைப்படாதயா, வேறுத்து வடிஞ்சு பயப்படாதன்னு வரணும். ரசூலுல்லாஹ் தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? புகாரில் வருவது. சாரி, ஹதீஸ்லையாவது வார்த்தை மாறி வந்துட்டோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சூரத்து தௌபா 40வது வசனத்தை எடுத்து பாருங்க. குகையில் இருக்கிறார்கள், அல்லாஹ் சொல்றான், இல்லா தன்சுருஹு ஃபக்கத் நஸ்ரல்லாஹ். நீ அதாவது இல்லா தன்சுரு, நீங்கள் உதவி செய்யாவிட்டாலும், மதீனால வச்சு அல்லாஹ் சொல்றான், நீங்க உதவி செய்யாவிட்டாலும் ஃபக்கத் நஸ்ரல்லாஹ், திட்டமா அல்லாஹ் உதவி செய்து விட்டான் தன்னுடைய நபிக்கு. இஸ் அஹ்ரஜுல் லதீன கஃபரு தானியஸ்னைனி, காஃபிர் அவரை ஊரை விட்டு வெளியேற்ற நேரம் லட்சக்கணக்கில் அவர் இருக்கவில்லை, ரெண்டு பேர், ரெண்டில் இரண்டாவது ஆள். இதுஹுமா ஃபில் கார், பெரிய கோட்டையில் ஒளிஞ்சிட்டு நிக்கல, குகையில் இருந்தார்கள். இதுஹுமா ஃபில் கார், அந்த நேரத்தில் யகூலு சாஹிபி, அவருடைய சாஹிபை பார்த்து அவர் சொல்றார், லா தஹ்சன் இன்னல்லாஹ மானா, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இருக்கிறார். இப்போ இவர் ஒரு ஆள் இருக்கிறார், இவரை பார்த்து நான் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு எப்படி சொல்லுவோம் தெரியுமா? அவர் முகம் இப்படி இருந்து புருவம் மேலே இருந்த, பயப்படாதீங்க. அவர் முகம் இப்படியே வாடி போயிருந்தா, கவலைப்படாதீங்க. உங்கள் மனைவி ரியாக்ஷனை பார்த்து தான் வீட்டுக்கு போய் சொல்லுவோம், பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க. மூமீன்களுக்கு பயம் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆன் எனக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டுங்க. நானும் நீங்களும் இல்மை சுமந்தவர்களாக இருந்தால், இந்த இல்மும் ஹிதாயத்தும் எங்கள் கல்விக்குள்ளே போனால், லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயம் இல்லை என்கிறான் அல்லாஹ். பயம் இல்லை, வலாஹும் ஹசன், இப்படி குர்ஆனில் காணல. இதே டோன்லேயே பேசிட்டு வந்த, லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் ஹசன், அவர்களுக்கு பயம் இல்லை கவலை இல்லை, இப்படி குர்ஆன் பேசல. லா ஹவுஃபுன் அலைஹிம், அவர்களுக்கு பயமே இல்லை, வலாஹும் யஹ்சனூன், அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், கவலை வரும், பயம் இல்லவே இல்லை. அல்லாஹ் எங்களோட இருந்தா என்ன பயம், அல்லாஹ் எங்களோட இருந்தா என்ன பயம், அது வராது ஈமானுடைய ஸ்டேஜில். வலாஹும் யஹ்சனூன், அவளுக்கு கவலை பிடிச்ச உடனே, வேணாம் வேணாம் கவலைப்பட தேவையில்லை, இன்ஷா அல்லாஹ். அந்த இடத்துல குழந்தை மௌத்தா, கவலை வரும், தொடச்சிட்டு வலாஹும் யஹ்சனூன், அவள் கவலை பட்டுக்கொண்டே இருக்க மாட்டார்கள். போச்சே 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 போச்சே, கவலை பட்டு கொண்டே இருக்குமா, ஆனால் பயம் வராது. எது பவர்ஃபுல்லோ, இந்த உலகத்தில் மனிதர்கள் செத்து போகிறார்களோ, எதை நினச்சி வாழவே இயலான்றார்களோ, அவ்வளோ பெரிய சொத்தும் இருக்கும், எனக்கு கேன்சர் வந்துடுமான்னு நினச்சே செத்து போகிறான், அவ்வளோ வாகனங்கள் இருக்கும், என் புள்ள மௌத்தா போயிருமான்னு நினச்சி செத்து போகிறான், நினச்சி நினச்சி செத்து போகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்ல ரசூல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூபக்கர்லன்னு பார்த்து, ரசூல்லாவுடைய நெத்தியில் வேர்வை வரவும் இல்லை. ரசூல்லா முகத்தை பார்த்து, அபூபக் வந்தா இப்படி வரல. அபூபக்கர் ரசூல்லா பார்த்து, யா நபி அல்லா, அவர் என்ன பார்த்தார் இப்படி? ரசூல்லா பார்க்குற விதத்தில் தான் ரசூல்லா பதில் கொடுக்குறாங்க. என்ன பார்த்தாங்க தெரியும்? யா ரசூலல்லா, ஒத்தம் வந்துட்டான், கீழே குனிஞ்சா எங்களை தெரிஞ்சிடும். அவர் முகத்தில் என்ன இருந்துச்சு தெரியுமா? கவலை. யா ரசூலல்லா, உங்களை இப்படி விரட்டுறாங்க, ஊரை விட்டு
நீங்கள் யார், நீங்கள் அவங்கள பற்றி எவ்வளோ நல்ல நினைக்கிறீங்க. அவர்களுக்காக நானும் நீங்களும் இந்த துவா கேட்க மாட்டோம் பெரியவர்களை, சொல்லுவோம் யாரெல்லாம் அவருக்கு இதாயத்து குடி, இவருக்கு இதாயத்து குடி. ரசூலுல்லா யாரை கேட்டாங்க தெரியுமா? ரசூலுல்லா அவன் நோவிச்ச ரெண்டு பேர் இருந்தாங்க, அபூ ஜஹல், உமர் பின் ஹத்தாப். ரசூலுல்லா கையேந்திராங்க, யாரப் அபூ ஜஹல் அல்லது உமர் பின் ஹத்தாப், ரெண்டு பேரில் ஒத்தருக்காவது ஹிதாயத்தை கொடுத்துரு. அந்த கல்பு எப்படி இருக்கும் பெரியவர்களே? அதுதான் கல்பு. அல்லாஹ் தேர்ந்தெடுத்தால் அந்த கல்பு அப்படி இருக்கும். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு பார்க்குறாங்க ரசூலுல்லாவை, பார்த்தோன்னே கவலை அவங்களுக்கு, எந்த கவலையும் இல்லை. அவர் ரசூலுல்லாவுக்கு ஒரு வேலையும் செய்ய விடலை, ரெண்டு வருஷம் இளம் அவர். ரசூலுல்லா ரெண்டு வருஷம் மூப்பு அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு. அவர் யா ரசூலுல்லா, யா ரசூலுல்லா, உங்களுக்கா இவங்க இவங்களை புரிய மாட்டாங்களா, நீங்கள் யார் யார் ரசூலுல்லா? அதை துடிக்கிறார். அப்போ தான் ரசூலுல்லா சொல்கிறாங்க, அவங்க மௌத்தாக போகிற பயம் அவர்களுக்கு இல்லை. லா தஹ்சன் இன்னல்லாஹு மஅனா. அபூபக்கர் கவலைப்படாதீங்க, அல்லாஹ் எங்களோடு இங்கே இருக்கிறான் தெரியுமாங்கிறாங்க ரசூலுல்லா. அந்த வார்த்தை முடிய இந்த ஆச்சரியம் நடக்கிறது. இதை சொல்லுவதற்கு தான் நான் பயானை தொடங்கினேன். இதுதான் இல்ம். فأنزل الله سكينته عليه وأيده بجنود لم تروها. குர்ஆனில் இந்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுற இந்த டோனை நீங்க பார்க்க மாட்டீங்க. فأنزل الله سكينته, அல்லாஹ் அவனுடைய அமைதியை இறக்கினான் நபிக்கு. சுபஹானல்லாஹ். மூமின்களை பற்றி பேசும்போல சக்கீனாவை இறக்கினான்னு வரும். இந்த உலகத்தில் எனக்கும் உங்களுக்கும் அடைய முடியுமான ஆக பெரிய இடம் மன அமைதி, பீஸ். தொழுந்து முடிஞ்ச உடனே சொல்லுவோம், அஸ்தகஃபிருல்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ், அஸ்தகஃபிருல்லாஹ் சொல்லி போட்டேன். அல்லாஹும்மா அந்தஸ்ஸலாம் யவமின்கஸ்ஸலாம் தபாரக்தயாதல் ஜலாலி வல்லிக்கராம். அல்லாஹும்மா அந்தஸ்ஸலாம், யா அல்லாஹ் நீ சாந்தமானவன். வ மின்கஸ்ஸலாம், உன்னிடத்திலிருந்து எங்களுக்கு அமைதி. யா அல்லாஹ் அமைதி உன்னிடத்திலிருந்து வருகிறது. உந்த கல்பு அமைதியாகுதோ அந்த கல்பு ஈமானால் நிரப்பப்படுகிறது. இந்த உலகத்தில் உச்சக்கட்ட சிரிப்பை அடைய இயலாது, இந்த உலகத்தில் உச்சக்கட்ட சந்தோஷம் இல்லை. அப்படி உண்டு ஆகிராவிலே நீங்கள் கேட்கிற ஒவ்வொன்றையும் தருவோம், உங்களுக்கு சலிப்பு தட்டாது. நீங்கள் சாட்டிஸ்ஃபை, யூ வில் பி சாட்டிஸ்ஃபைட் ஆகிராவில், நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆயிருவீங்க. இங்கே உங்களால் இயலாது. நீங்கள் எந்த புள்ளை எதிர்பார்க்குறீர்களோ அந்த புள்ளையால் நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டீங்க. எந்த வியாபாரத்துக்கு நீங்கள் உயிரையே கொடுக்குறீங்களோ அந்த வியாபாரம் உங்களுக்கு மஞ்சள் ஆகிரும், குப்பை தொட்டிக்கு ஒரு நாள் அது போய்விடும் பெரியவர்களே. அதுதான் உண்மை. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லறிகளே, இந்த அமைதி வந்தால் இந்த கல்பு ஆடாது. அவருக்கு முன்னாடி அவரை கொலை செய்பவர்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இன்னல்லாஹ மஅனா. ஏன் தெரியுமா? நபி வெளியே வருகிற நேரம் அல்லாஹ் ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான். என்ன அல்லாஹ் கொடுத்தான் தன்னுடைய நபிக்கு? வல்லாஹு யஸ்முக்கு மினன்னாஸ், மனிதர்கள் இந்த நபி உங்களை நான் பாதுகாப்பேன், நீங்க போங்க. மேப் நான் போடுவது. இப்போ அல்லாஹ் எப்படி மேப் அனுப்பினான்? ரசூலுல்லாஹ்வுக்கு வஹி அனுப்பினான், இல்லை ஒரு ஏடையனை கொண்டு வராங்க, அவர் தான் ரூட் காட்டுறார். ஒரு ஏடையன், ஆடு மேய்க்கிற பொடியன். இந்த உம்மத்துடைய திருப்பு முனையை ஹிஜ்ரத்தில் தான் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் மதீனத்துக்கு போனால் நுபுவத்துடைய ஆட்சி, ஒரு துளி ரத்தம் இல்லாமல் ஆட்சி வருகிறது. ஒரு ஏழையன் வழிகாட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியாலே, ஒரு ரஜாக், எங்கால சாப்பாடு. நீங்கள் வரலாற படிங்க, உங்களுக்கு ஒவ்வொரு அற்புதத்தையும் விளங்கும். அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், துனியாவுடைய வாழ்க்கை கஷ்டம் இல்லை. அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டினீங்கன்னா நீங்கள் எழுதிய செக்கை அல்லாஹ் பாஸ் பண்ணுவான். நீங்கள் கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ் நிறைவேற்றுவார். நீங்கள் என்ன செய்யணும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்கள் உழைக்கிறது உங்களுக்கு இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உழைக்கிறது உங்களுக்கு இல்லை, உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் நன்றி செலுத்த நிறைய கொடுக்க வேண்டியிருக்கிறது. அல்லாஹ் இன்றைக்கு உங்களுக்கு தந்தால் ஒரு பகுதியை சதக்கா செய்யுங்க. நீங்கள் தொழுவது, நான் தொழுவது நன்றிக்கு. ஏன்டா எங்களை இப்படி வைத்திருக்கிறானே, இந்த நன்றி உணர்வு வரணும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அதனால் பெரியவர்களே, புதிய நிர்வாகம் போடப்பட்டதாகவும் சொன்னார்கள். ஒரு விஷயம் இதோடு சேர்ந்து போகிறத நான் சொல்கிறேன். அதாவது பழைய நிர்வாகிகள், நான் தௌஹீத் ஜமாத்துடைய ஊர்களில் கண்ட ஒரு விஷயம், பள்ளிவாசல்கள் புடவை, அதாவது பள்ளிவாசல்கள் டென்ட்களில் இருந்த காலம் இருந்துச்சு. அந்த காலத்தில் பள்ளிவாசல்களில் பிரச்சனைகள் கம்மி, தியாகிகள் தான் அப்பொழுது தேவைப்பட்டார்கள். அப்பொழுது எல்லாத்தையும் ஊரில் அவமானப்பட்டாவது வருவார்கள். ஒரு காலம் வந்துச்சு பள்ளிவாசல் பெரும் இந்த மாதிரி டைல்ஸ்கள் போட்டு பெரும் பள்ளிகளாக கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு நிர்வாகத்துக்கு சண்டை பிடித்து கொண்டார்கள், இந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. அதுக்கு பிறகு நிர்வாகியாக வந்ததுக்கு பிறகு இன்னொரு விஷயத்தை நான் பார்த்தேன். நிர்வாகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பழைய நிர்வாகிகள் புதிய நிர்வாகிகளை விமர்சிப்பார்கள், இவர்கள் எங்களை விட கூடு செய்கிறார்களா, அவர்கள் இவர்களை இந்த பொறாமை வருகிறது. அல்லாஹ் குர்ஆனில் வத்தஃபாகுரூன்,
இந்த துனியா நானா நீனா ஆண்டவர். தயவு செய்து நரகத்துக்குரிய வாசலை நாம் யாரும் திறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய இல்லை, இது பள்ளி வாசல், இது அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் உங்களுக்கு தந்த அமானிதம், பொறுப்பு. இந்த பொறுப்பை நீங்கள் யாருக்காகவும் அல்லாஹ்வுக்காக செய்யுங்கள். முன்னாடி நிர்வாகிகளை கண்ணியப்படுத்துங்கள், அவர்கள் நிறைய செய்திருப்பார்கள், ஒரு சில பிழைகளும் நடந்திருக்கலாம். நாங்கள் என்ன சொல்லணும், அல்லாஹ் என்ன சொல்கிறான் மூமின்களை பத்தியா? அல்லாஹ் வலா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களை பத்தி எங்களுடைய கல்வியில் கில்லை உண்டாக்காதயா அல்லாஹ். அவர்களை பத்தி தப்பாக பேசாதீர்கள், அவர்கள் செய்ததை பாராட்டுங்கள், விமர்சனமே ஒரு இதா வைக்காதீர்கள். யார் முன்னாடி வந்திருக்கிறவர்களோ அதுக்கு முன்னாடி உள்ள நிர்வாகிகள், இப்பொழுது நிர்வாகிகளுக்கு உதவி செய்யுங்கள், பிரித்து பார்க்காதீங்க. இன்ஷா அல்லாஹ் இது நான் ஒரு யாரும் எனக்கு சொல்லவில்லை, சொல்ல சொல்லி இது நான் கண்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரு வாய்ப்பை சொந்திருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹை கொண்டு போய் சேர்க்கிற வாய்ப்பு, ஜனாசா தூக்குற நேரம், இந்த உலக வாழ்க்கையின் லட்சியம் லா இலாஹ இல்லல்லாஹோடு வாழ்ந்து அதை உண்மைப்படுத்தி அல்லாஹ் தான் இருப்பதாக எங்கள் வாழ்க்கையில் உண்மையாக்குவான். அந்த ஆச்சரியம் தனித்தனியாக நடக்கும். ரசூல்லாவுக்கு எப்படி அந்த உதவி வந்ததோ, ரசூல்லா மதீனா போய் எப்படி சேர்ந்தார்களோ, எந்த ஒரு முடி அசையாமல் இதே மாதிரி அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி. மூமின்களுக்கெல்லாம் சொல்கிறான் நான் உதவியாளன். அதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் முனாஃபிக்குக்கு நான் உதவி செய்ய மாட்டேன். சில வேளை இங்கே எத்தனை முனாஃபிக் என்று தெரியாது, பேசுகிற நான் கேட்குற நீங்கள் அல்லாஹ் எங்களை மூமின்களாக மாற்றணும், அல்லாஹுடைய நல்லடியார்களை. அப்படி என்றால் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இந்த அடிப்படையை கவனமாக புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு போய் சொல்லுங்கள், துனியா என்பது நாம் வாழ வந்த இடம் அல்ல. நாம் நிறைய நன்மைகள் செய்து அண்டை வீட்டார் அவரை ஏன் அல்லாஹ் உங்களுக்கு தந்தான் கேள்வி கேட்க, எப்படி நடந்தீங்க, சிரிச்சிங்களா, சலாம் சொன்னீங்களா, பார்த்தீங்களா எட்டி சாப்பிட்டாங்களா, உங்கள் பக்கத்தால் ஒரு அனாதை போனால் அரவணைச்சி உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள். இதான் கேள்வி, இதான் கேள்வி. ஒரு ஏழை இருக்கிறார்களா, ஒரு சகோதரர் தியாரிலேருந்து எனக்கு சொன்னார், நான் கொரோனாவில் வந்து நிற்கிறேன், எனக்கு ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. என்ன முஸ்லீம்கள் யாரும் என்னிடம் கேட்கலன்னு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டார், அதுக்கப்புறம் தான் கால் வந்துச்சுன்னு. அவருடைய பிள்ளையோ யாரோ தெரியாது, ஆனால் பக்கத்து வீட்டை பார்க்காத முஸ்லீம்கள், பெரும் கேட் போட்டு அதனோட வாழ்க்கையை முடித்து கொண்ட முஸ்லீம்கள், இது இஸ்லாம் அல்ல. உங்கள் கேட் எனி டைம் திறந்திருக்கணும், அதுக்காக வேண்டி நான் திறந்து போடுங்கன்னு சொல்லலை. மக்கள் கதவை தட்டினால் நீங்கள் வேகமாக போய் பதில் சொல்லணும். நானும் நீங்களும் அடிமைகள், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே பணக்காரர்களே, உங்களுக்கும் பணக்காரர்கள் எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? அல்லாஹ்வுடைய பாதைகளை செலவழிக்கணும், அல்லாஹ்வுடைய பாதைகளை பள்ளிகளுக்கு கொடுக்கணும். ஏழை எளியவர்கள் அவங்க வரக்காட்டி மிரிப்பதல்ல, தேடி பார்த்து கொடுக்கணும். இதுதான் எக்ஸாம். இதையெல்லாம் செய்தால் சக்கீனாவை அல்லாஹ் கல்புக்கு இறக்குவான். உலகமே சேர்ந்து உங்களுக்கு நின்றாலும் அந்த சக்கீனா உங்களை அமைதிப்படுத்தி கொண்டிருக்கும். இந்த உலகத்தில் அடையக்கூடிய அந்த பீஸ் சலாம் உங்கள் கல்பில் இருக்கும், உங்களை எதுவும் செய்ய முடியாமல் போயிடும். ரசூலுல்லா அதுக்கு பிறகு அல்லாஹ் எல்லாத்தையும் விட ரசூல்லாவுக்கு எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பித்தான். அல்லாஹ் எதெல்லாம் கொடுத்தான்? ஒரு மனைவிக்கு பல மனைவிகளை அல்லாஹ் கொடுத்தான். அல்லாஹ் ஹைபரில் எக்கச்சக்கமான சொத்து கொடுத்தான். பத்து மக்கா மக்கா வெற்றிக்கு பிறகு ரசூலா போறாங்க, எக்கச்சக்கம். அபு சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்து கேட்கிறார், யா நபி அல்லாஹ் எங்களுக்கு இல்லையா கனிமத், 100 ஒட்டகம். அபு சுஃபியான் எடுத்துக்கொண்டு அந்த 100 ஒட்டகத்தை எடுத்துக்கொண்டு என் மகன் முஆவியாவுக்கு ரசூலா 100 கொடுத்தார், யசீதுக்கு 100. அன்சாரிகள் பார்த்தார்கள், யா ரசூலல்லாஹ், அவர்கள் ரசூலாவுடைய நேரடி பேசல, அவங்களுக்குள்ள ஒரு மஷூரா, ஒரு கொஞ்சம் பேர் ரசூல்லா முஹாஜிர்ல நிறைய கவனிக்கிறாங்க. மக்கா வாசிக்கு அள்ளி, இந்த தடவை எங்களுக்கு இல்லை போல, எங்களுக்கு கனிமத் இல்லை போல. ரசூல்லாவுடைய காது கேள்விப்பட்டு கூப்பிடுறார்கள், கேட்டார்கள் அன்சாரிக்கு ஒரே ஒரு வார்த்தை, அரமணித்தியாலம் பயான் அல்ல, ஒரு வார்த்தை. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய ஃபதலை அவர்கள் புரியட்டும் என்றார்கள். நாங்கள் மக்கா விட்டு போக போகிறோம், மக்காவில் உள்ளவர்கள் அல்லாஹ்வுடைய ரிஸ்க் அந்த ஃபதலை அவர்கள் புரியட்டும், மக்கா ஸ்ட்ராங் ஆகட்டும் என்றார்கள். ரசூலுல்லாஹ் ஈமான் கூடட்டும் என்றார்கள். அதுக்கு நாம் கொடுத்தோம், எங்களுக்கு இது தேவையில்லை, ஈமானை உயர்த்த அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி, அதாவது அவருடைய ஈமான் உறுதியாகட்டும், உங்களோடு உங்களில் ஒருவராக நான் வருகிறேன், போதாதா என்று ரசூலா கேட்டார்கள். இது வேணுமா, நான் வேணுமா, அழுது விட்டார்கள். ரசூலாவை தூக்கினார்கள், யா ரசூலல்லாஹ் உங்களை விடவும் எங்களுக்கு எந்த சொத்து என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உகது மலையை காட்டி அல்லாஹ் இதை தங்கமாக்கினால் 3 நாட்கள் என்னிடம் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ் அதை நிரூபித்து காட்டினால் ஹைபரில் ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைத்த சொத்து, ஹைபர் கோட்டையை பிடிக்கிற நேரம் யகூதிகளுடைய 1 மாதத்துக்கு மேல முற்றுகை இட்டு 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 அடி, அவ்வளவு பெரிய யுத்தம் ஹைபர் கோட்டை. ரசூலுல்லாஹ் எத்தனை கோட்டைகள், அதுக்குள் ஒவ்வொன்றாக யகூதியுடைய மிகப்பெரும் கோட்டை அரபு ஜசீரத்துல் அரபில் யகூதிகள் ஓடுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் போனார்கள். எல்லாம் கிடைத்த பிறகு ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்?
ரசூலுல்லாஹ் ஒன்றையும் தொடவில்லை. 40க்கு முன்னாடி எதுவெல்லாம் இருந்ததோ அந்த சொத்தை திருப்ப அல்லாஹ் கொடுத்தார். ரசூலுல்லாஹ் சஜதாவில் விழுந்து இறைவா உன் அன்பு வேணும் என்று கேட்டார். அந்த சொத்து வேணாம் என்றார் ரசூலுல்லாஹ். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மூணு நாட்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி மூணு நாட்களில், அதாவது சனி ஞாயர் திங்கள், அந்த சனி ஞாயர் ஹதீஸில் கருத்து வேறுபாடு இருக்குது. அந்த ஒரு வக்துக்கு ரசூலுல்லாஹ் வந்தார், சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வக்துக்கு. அந்த ஒரு வக்துக்கு வந்த ரசூலுல்லாஹ்வுக்கு திடீரென்று ஞாபகம் வந்து விட்டது, ஒரு பொருள் இருக்கிறது வீட்டில். திடீரென்று வந்து தர்மம் கொடுத்து விட்டு கேட்டார்கள், ஆயிஷா நாளைக்கு அல்லாவை சந்திக்க போகிற நாள் நினைக்கிறேன், ஆயிஷா நான் எப்படி இதை வைத்து கொண்டு அல்லாவை சந்திப்பது, வெக்கமாக இருக்கிறது ஆயிஷா, நான் கொடுக்கிறேன். ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கொடுத்த இடம் அது, எதையும் ரசூலுல்லாஹ் இழந்ததாக பார்க்கவில்லை. இந்த கண்ணை மாற்றுங்கள், எழில்மை எடுங்கள், குர்ஆனை உள்ளே கொண்டு போய் போட்டால் உங்கள் பார்வை மாறிவிடும், உலகன் டாக்கெட்டுகள் மாறிவிடும். பெரியவர்களே நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு டாக்கெட், எங்கள் கபர் ஒளிமயமாகணும், நாங்கள் தனியே இருக்க போகிறோம், தனியே கேள்வி கேட்கப்படுவோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த கபரில் எங்களை தூக்கிட்டு போகிற நேரம் ஒரு சந்ததியை நாங்கள் விட்டுட்டு போக போகிறோம், அந்த சந்ததிக்கு நல்ல மெசேஜ்களை கொடுங்க. பெரியவர்களே நீங்கள் ஒவ்வொருவரும் தாயிகளாக மாறணும், ஒவ்வொருவரும் லாஹிலாக இல்லல்லா ஒரு நாளைக்கு சொல்லுங்கள், உங்களை சந்திக்கிற வியாபாரிகள் வருவாங்க சொல்லுங்க, இந்த மெசேஜை பரத்துங்க. அல்லாஹுடைய நல்லடியார்கள், இல்லாஹ இல்லல்லா வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூல், அந்த வார்த்தையை சொல்லுங்கள், அந்த மக்களுக்கு எத்தி வைங்க. இதுதான் சுக்குர், அல்லாஹ்வுக்கு செய்கிற மிகப்பெரும் நன்றி கடன், அல்லாஹ்வுக்கு செய்கிற மிகப்பெரும் நன்றி கடன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட சுக்குர் செய்யக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என்னை முங்கையில் ஆக்கி அருள் புரிவானாக. வாஆகிரது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அதுப் இலைக்.